ஜோடி புதியுகம் அன்பரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்பரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் மனசுலையும் ரெண்டு கேள்விகள் எழுங்க ஒன்று நினைச்சது கிடைக்குமா இன்னொன்று கிடைச்சது நிலைக்குமா உங்க எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுப்பதற்காகவே இங்கே வருகை தந்திருக்காங்க நம்முடைய அரங்கம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் போல நம்முடைய ஆஸ்தான ஜோதிட சிறப்பு வல்லுனர்களும் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அவங்களை சந்திக்கலாம் ஜோதிட முனைவர் மதுரை திரு பாலகுமரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் டாக்டர் கணியர் அவர்கள் வணக்கம் ஐயா சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் வணக்கம் ஐயா ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷயர் அவர்கள் பஞ்சநாதன் அவர்கள் வணக்கம் ஐயா ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் ஐயா உலகியல் ஜோதிடர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா டு பிகின் வித் நீங்கள் சொல்லுங்க நம்ம டைட்டில எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த கேள்வி வந்து நாங்கள் எல்லாரோட மனசுலேயும் இருக்கு ஐயா இந்த புது வருடம் எப்படி தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது மகளிருக்கான ஆண்டு மகளிர் இந்த தடவை வீட்டு நிர்வாகம் முதல் நாட்டு நிர்வாகம் வரை உலக நிர்வாகம் வரைக்கும் நிர்வகிக்க போகிறாங்க இந்த ஆண்டு அற்புதமான மகளிருக்கான ஆண்டு ஓகே கணீரையா நீங்கள் சொல்லுங்கள் மகளிர் ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க தலைமை பொறுப்புகள் எல்லாத்திலையும் மகளிரை எதிர்பார்க்கலாமா கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதில் மிக பிரபலமான எல்லாம் மகளிர் வந்து இளம் பெண்கள் நே அதிகமான போஸ்டிங்கில் வருவாங்க இதில் இந்த புத்தாண்டில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா புத்தாண்டும் ஒரு சில ராசிகளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு நல்லா இருக்காது இந்த புத்தாண்டு மட்டும் குரு வந்து ரெண்டு ராசிக்கு பேர்றதுனால மூணு ராசியை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் முற்பகுதி ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் மீதியெல்லாம் பிற்பகுதி நல்லாயிருக்கும் அவ்வளோ சிறப்பான ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமைஞ்சிருக்கு ஓகே ராமையா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புது வருடம் எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த புத்தாண்டுக்கு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புது தொலைக்காட்சிக்கு வந்து உங்கள் எல்லார் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் ஜோதிடத்தில் வந்து வாழ்ந்து வரணும் அப்படிங்கிறத விட ஜோசியத்தில் வளர்ந்து வரக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அதாவது நிகழ்ச்சி அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் நிரந்தரமான இடம் பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு மனப்பூர்வம் நான் வாழ்த்துறேன் ஏன்னா எனக்கெல்லாம் வாழ வழி தெரியாமல் எந்த வகையில் சென்னைக்கு வரணும் அப்படிங்கிற வ வழி தெரியாமல் இருக்கக்கூடிய எனக்கே வந்து விடை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஏன்னா கடந்த குறுப்பேற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் பதுவோ நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லாமல் இந்த நட்சத்திரம் இந்த சாமிக்கு உண்டானதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரம் இந்த ஆண்டாளுக்கு உண்டாதுன்னு சொல்லி ஒரு அடிப்படையான ஒரு வேகம் அந்த உங்களுடைய ஆர்வத்துக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல வந்து நினைவுப்படுத்தி உங்கள் எல்லோருத்துக்கும் வாழ்த்து சொல்லி வரவேற்பு கொடுத்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுக்க முழுக்க சுக்கர பவனுடைய ஆதிக்கம் இருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி கலையாக இருந்தாலும் சரி ஒரு பொருளுடைய விலையாக இருந்தாலும் சரி பெண்களுடைய ஆதிக்கத்தில் தான் மிகப்பெரிய மேன்மையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆடு இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தடைகளை கொடுத்துட்ருக்கோம் அரசாங்க வகையில் அரசாங்க சொத்தை யாரெல்லாம் தன்னுடைய அதிகாரம் மூலமாக வந்து வகைப்படுத்தினாங்களோ அதுவெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வ இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது தன்னை விட அறிவாக இருந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற குழந்தைகள் வந்து தன்னை விட மிகப்பெரிய ஆலம்பரமாக வளரக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெத்தவங்களை நம்பி பிள்ளைங்க அப்படிங்கிறத விட பிள்ளைகளை நம்பி பெத்தவங்க இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்ல முடியும் தெளிவா சொன்னீங்க ஐயா மகேஷ் ஐயா அடுத்து நீங்க சொல்லுங்க இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டூ பிளஸ் டூ பிளஸ் டூ குபேரன் சுக்கரன் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் எங்க எல்லார் மனசுலயும் இருக்கு இந்த வருடம் எப்படிதான் இருக்க போகுது புதியோகம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் நிறையா பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய பலனை விட இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இருக்கக்கூடிய அற்புதமான அரங்கமாக இருந்துட்டுருக்கு ஜோதிடம் அது மட்டும் இல்லாத ஆன்மீக சம்பந்தமான அன்பர்கள் அத்தனை பேரும் ரொம்ப பிரமாதமாக போன வருஷம் இந்த வருஷம் எல்லா வருஷங்களும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட ஆசனங்கள் அதாவது அஸ்ட்ராலஜி வந்து சத்சங்கம்னு சொல்லுவாங்க ஒரு நாலு பேர் உட்காந்து ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பிருக்கு கிரகேண ஜாதக பாபானாம் கிரகேண கால புண்ணியானாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் கூட ஒரு ஜாதகருடைய வாயிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அதுவே காலத்துக்கு புண்ணியத்தை தரும்னு சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆக இப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்துட்டுருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருந்துருக்கும் அதாவது இருக்கிற உண்மை உண்மையான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கலியுக இந்த கலியுகம் அப்படின்னு இது பேர் இந்த களி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆட்டம் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நாளுக்கு நாள் சாதாரண மனிதர்கிட்ட போய் எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு ஒரு மூச்சு மட்டும்தான் வருது மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் அஸ்ட்ராலஜின்னு சொல்லும்போது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் உண்மை சத்தியம் அதுதான் ஆனால் பஞ்சாங்கக்கல்ல அப்படி சொல்லவே கிடையாது நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி மழை நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கீழே படித்தீங்கன்னா நோய் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருக்கோம் நிறைய எடுத்துக்காட்டுகள் பஞ்சாங்கங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுற வியக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த வருஷத்தில் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் சில பாதகங்கள் இருக்குது எந்தெந்த விஷயத்துக்கு இருக்குது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு விசேஷகரமாக இருந்துருக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அரசாங்கம் சூரிய சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா மார்ச் பதினெட்டுலேருந்து முப்பது ஏப்ரல் இருந்து பத்து ஏப்ரல் இருபத்தி ஏழுலேருந்து மே பத்து ஜூலை இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து செப்டம்பர் பத்து நவம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் மூணு இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது ஏற்கனவே எனக்கு இருக்குது பிரச்சனை அதில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்கிறத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருந்தது

தமிழகத்திலே உலக அளவிலே மிகப்பெரிய ஜோதிடர்களாக வரப்போகிற அத்துறை நண்பர்களும் வந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த புத்தாண்டை பார்க்குற போது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பாலகுமாரன் ஐயா சொன்னார் அந்த பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிற போது இது இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு நல்ல ஆண்டாக இது இருக்குமா இது ஒரு கலவையான ஆண்டு அப்படி நான் பார்க்குறேன் எந்த வகையில் நன் நன்மை தரும் அப்படின்னா சனி பகவான் வந்து இந்த ஆண்டினுடைய யோகியாக இருக்கிறார் ஆகவே வேலைவாய்ப்பு துறையில் நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இரண்டு ஆண்டுகளும் பட்ட சிரமங்கள் மிக அதிகம் இல்லையா அதிலிருந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை நமக்கு தருமா அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது காரணம் சனி பகவான் யோகியாக இருக்கிறார் இரண்டாவது விஷயம் மகளிர் விஷயத்தை பேசுகிற போது இது பெண்களுக்குரிய ஆண்டு தான் இந்த ஆண்டில் என்னாகுதுன்னா ஆண்டு ஆரம்பிக்கிற போது காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாவது ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் கேது சந்திரனுடைய இணைவு இருப்பதனால பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் கோளாறுகள் இந்த கர்ப்பை பிரச்சனைகள் இது சார்ந்த விஷயங்களும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் பெண்களுக்கு சில பாதிப்புகள் அதிகம் இருக்கலாம் சுய பாதுகாப்பிற்கு பெண்கள் அதிக முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கு பாதிப்பையும் அது காட்டுறது ஆனால் ஒரு கலவையாக பார்க்கிற போது இந்த ஆண்டு பல நன்மைகள் அரங்கேற போகிறது பல நன்மைகள் நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓரளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி போற ஆண்டாக தான் இருக்க போகுது அழகாக சொன்னீங்க ஐயா ஏற்றம் பாதி இறக்கம் மீதி கலந்து செய்யப்பட்ட கலவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்படின்னு விஜய் ஐயா நீங்க சொல்லுங்க இந்த அழகான வாய்ப்பு அளித்தார் புதிய தொலைக்காட்சிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப கவனமாக போக வேண்டிய ஆண்டு இதில் வந்து எப்படி வந்து தங்கமும் கவரிங்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே ஆனால் கவரிங் கவரிங்னால் தங்கம் தங்கம் தான் அந்த மாதிரி ஒரு மாயை தோற்றம் ஏற்படும் அதாவது இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து அது நம்ம அரசால் தண்டிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை வந்து ஏமாத்தின் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உள்ளே போகக்கூடிய விஷயங்களும் அதாவது கரன்சிக்கு மாற்று கரன்சி இந்த கரன்சி இந்த கரன்சின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அரசால் ஒரு வழிநிலைப்படுத்த போகிற விஷயங்களாகவும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு இப்படி அப்படி தான் இருக்கும் புது புதுசான நோய்கள் வர்ற மாதிரி இப்படிலாம் ஒரு தான் இருக்கும் பட் அது ஒவ்வொரு பேரில் மாறி மாறி வந்தாலும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா தான் படிப்படியான மாற்றங்கள்னு இருக்கும் இதில் யோகமான விஷயங்கள் அப்படின்னா ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம பண்ணக்கூடியதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணுமே ஒழிஞ்சு ஏதோ ஒரு ஒரு நாளில் இவ்வளோ பெருசாகிடலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணுங்கிறதெல்லாம் வந்து இருக்காது அதே மாதிரி ஒரு நெடுங்கால திட்டம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு துறை அதே மாதிரி இந்த யூடியூப் அதே மாதிரி சேனல் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய சட்டங்கள் வரப்போகிறது அது வந்து அரசாளர் சில பெரிய பெரிய முடிவுகள் அதே மாதிரி இந்த கால்வாய் சம்மந்தமான விஷயங்களில் கட்டப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அரசு ஒரு தீர்க்கமான முடிவுகள் ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்க போகிறதே ஒழிஞ்சு அடியேணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களாக இருக்கிறவங்க எதிர்பாலினத்தினரிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே போயிறதும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திலிருந்தே பூமாகக்கூடிய விஷயங்களும் தங்கம் விலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் ஸோ சேஃபாக இருந்துக்கிறது அதே மாதிரி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டயத்தில் பண்ணுறதை விட ஒரு குருவர்களோட உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் உண்டோ அந்த இறைவனை வழிபட்டுன்ற லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு எப்போ வந்து நம்ம நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்கிறது அடியனோட தாழ்மையான கருத்து தெளிவா சொன்னீங்க ஐயா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை பொறுத்த மட்டிலும் ஒரு போலித்தனம் ஒரு ஃபேண்டஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு பாலாஜி ஐயா நீங்க சொல்லுங்க இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க குரு இங்கேருந்து அங்கே போறாரு அதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க சனி பயிற்சினா சனி பகவான் இந்த இடம்லேருந்து அந்த இடம் டிரான்சிட் ஆகிறாரு அதை பேஸ் பண்ணி சொல்றீங்க இப்போ நியூ இயர் அப்படின்னாக்க எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரடிக்ஷன் சொல்வீங்க காஸ்மிக் எனர்ஜியில வந்து எந்த மாற்றங்கள் நிகழும் நூறு சதவீதம் இது ஒரு அன்னார்த்தரக்ஸ் நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு அன்னார்த்தடெக்ஸ் இது வந்து ஒரு குரு பயிற்சி இப்போ உதாரணத்திற்கு குரு பகவான் கடந்த முறை மகரத்திலருந்து கும்பத்துக்கு வராருன்னா உதாரணத்துக்கு மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது அவர் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அதாவது ஒரு கிரகம் குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கேதுவாகட்டும் அது ஒரு ஷேடோ பிளானட் இந்த ஒரு கிரகங்கள் வருடக்கோள்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறும் பொழுது அதனுடைய ஸ்தான பலம்னு பார்ப்போம் எந்த இட ஸ்தானத்தில் அமருது ஒரு ராசிக்கு எத்தனாவது ஸ்தானத்தில் அமருதுன்றதை வச்சு பார்ப்போம் ரெண்டாவது இப்போ உதாரணத்துக்கு மேஷத்திற்கு குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் ஒன்பது பன்னெண்டு ஆதிபத்தியம் அவர் எங்கே போகிறாருன்றத வச்சு பார்ப்போம் ரெண்டாவது அந்த கிரகம் எங்கே உட்காந்து அந்த ராசிக்கு எந்தெந்த வீடுகளை பார்வை செய்கிறது இப்போ உதாரணத்துக்கு கடந்த முறை ஏற்பட்ட குரு பயிற்சி மேஷத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வந்தார் அவர் ஒன்பது பண்ட ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் அங்கேருந்து மீனம் ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி பார்த்தார் அப்போ அது மேச ராசிக்கு மூணு ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறது இதை வைத்து பார்க்க முடியும் இதே மாதிரி சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து ராகு கேதுகளுக்கு முன்பின் மூணு பதினொன்று இருக்குது இது அதே மாதிரி இப்போ ஒரு தமிழ் வருடப்பிறப்பு வருது இப்போ அடுத்த வருஷம் இப்போ வந்து இந்த தமிழ் வருடப்பிறப்பு முடிஞ்சு அடுத்த தமிழ் பிறப்பு வருதுன்னா தமிழ் பிறப்பு எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் பிறப்புக்கு முதல் அதாவது சித்திரை மாதத்திற்கு முதல் வருகின்ற பங்குனி மாதம் அந்த பங்குனி மாதத்தில் என்ன தேதியில் அமாவாசை வருகிறதோ அதற்கு அடுத்த நாள் வளர்புறை பிரதமை என்ன கிழமையில் வருகிறதோ அந்த கிழமையினுடைய அதிபதி அடுத்து வருகின்ற ஆண்டினுடைய ராஜா அதே போல் அந்த சித்திரை ஒன்று என்ன கிழமையில் வருகிறதோ அது அந்த ஆண்டினுடைய மந்திரி அதே மாதிரி தமிழ் புத்தாண்டில் அந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி என்ன கிழமையில் தூங்குகிறதோ அது அந்த மாத அந்த வருடத்தினுடைய சேனாதிபதி அதை வைத்து கணிக்கிறோம் ஆனால் அதே மாதிரி இடைக்காலர் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் பாட்டு பாடியிருக்கார் அந்த பாட்டு பாடறதை வச்சு நம்ம கணிக்கிறோம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்றது கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக இந்த டிவி தொலைக்காட்சி பேப்பர் யூடியூப் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு நியூ இயர் ஆங்கில நியூ இயர் அதை வச்சு நம்ம தொன்று தொற்று பண்ணுறோம் இதுக்கு வந்து நியூமராலஜியில் வேணால் பலன்கள் இருக்கே தவிர நம்ம பண்ணுறது ஒரு அன்னார்த்தடெக்ஸ் ஆனால் நாங்கள் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பொதுவாக நாங்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கின்ற எல்லாம் அனைத்து பெரியவர்களும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே குரு பகவான் பயிற்சி அடைகிறார் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ராகு கேது ஏப்ரலில் பயிற்சி அடைகிறாங்க ராகு பகவான் மே ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது பகவான் விருட்சகத்திலிருந்து துலாத்துக்கும் போகிறாங்க அதே மாதிரி சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க மகரத்தில் இருந்தாலும் அதிசாரமாக கொஞ்சம் கும்பத்துக்கு வந்துட்டு போகிறார் திருக்கணிதப்படி இது எல்லாத்துக்கும் மூணையும் வச்சு இதில் ஒரு கன்சல்டேஷன் பலனை தான் கொடுக்கறது வழக்கம் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இது ஒரு அன்னார்த்தடெக்ஸ் இது வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் நெறிமுறைகள் இல்லை இந்த வருஷத்துடைய ஜென்ரல் ப்ரடிக்ஷன் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்ததாக ஒவ்வொரு ராசியாக நாம் எல்லாரும் டிராவல் பண்ணி அந்த ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் முதலாவதாக மேஷ ராசி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஓம் நம சூரியாய சோமாய மங்களாய ச புதாய சக்கர சனிப்பப்ச ஆகவே கேதவே நமக புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு மேஷ ராசிக்கே எல்லா நல்ல பலன்களையும் வாகிய வழங்க இருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷத்தேக்கும் கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாம் தேக்கம் வகிறார்கள் மேஷத்திற்கு வரும் ராகு ராசிநாதன் செவ்வாய் போலவே செயல்பட்டு இவர்களது சுறுசுறுப்பை அதிகப்படுத்துவார் இயல்பாகவே மேஷ ராசிக்காக சுகுசுறுப்பானவர்கள் இவ் எப்போது வரும் ராகு இவர்களுடைய சுறுசுறுப்பு மட்டுமல்ல தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகப்படுத்துவார் அதனால் இவர்களுக்கு எப்போதும் தான் எது செய்தாலும் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் மிக பிரம்மாண்டமான சிந்தனைகள் தீட்டுவார்கள் ஆண்டின் முற்பகுதியில் பிரம்மாண்டமான சிந்தனைகள் எண்ணங்களும் தோன்றும் பிற்பகுதியில் அவற்றை சரியாக வெற்றி நடத்தி வாழ்க்கையில் வெற்றியும் லாபமும் அடைவார்கள் இந்த பூமி செவ்வாய் வீட்டில் வரும் வாகு பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கட்டுமான தொழில் கட்டுமான தொழில் விற்பனைக்கான விற்பனைகள் செய்பவர்கள் செங்கல் சிமெண்ட் எகும்பு இது போன்ற விஷயங்களை விற்பனை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இது அமோகமான நல்ல பலன்களே கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் எகும்பு தொழில் தங்கம் வெள்ளி இவ இந்த வியாபாரிகளுக்கும் லாபம் கொழிக்கும் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளையும் பரிசுகளையும் அள்ளி குவிப்பார்கள் சின்னத்திரை கலைஞர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் ஒரு தகுந்த அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் மேஷராசிக்காகளுக்கு ஒரு பெண்ணால் இந்த வா இந்த ஆண்டு ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது அது அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம் நிச்சயமாக சார் மேஷம் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது புதுவிகம் நேயர்கள் அனைவருக்கும் புத்தான் என் இனிய புத்தான் நல்வாழ்த்துக்கள் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லாங்க அவங்க காரு சொத்து வீடு எல்லாம் நிலவு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாமியார் வழி சொத்து கிடைக்க வாய்ப்பு அதிகங்க இப்போ நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வேலை விஷயமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குங்க படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க ராகுக்கியது அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மேசராசி கணவனோ இல்லை மனைவியோ கொஞ்சம் பார்த்து பேசணுங்க குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக வா பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசணுங்க மாமியார் மரு உறவு நல்லாயிருக்குங்க மேசராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிறு சிறு பூஜைகள் பண்ணலாங்க பொதுவான பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்கள் வெத்தலை ப பூஜையில் வெத்தலை வச்சு அது மேலே ஒரு மாம்பழத்தை வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரணும் அந்த வெத்தலை பார்க்க மருத்துவத்தையாக நீங்கள் சாப்பிட்றலாம் அந்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படியே செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் தீரும் கடன்கள் சுமைகள் தீருங்க ஆனால் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆடையக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குதுங்க கடன் கேட்ட பக்கம் கிடைக்கும் ஆனால் யாரை நம்பி நீங்கள் ஜாமீன் போட்டுறாதீங்க ஜாமீன் போட்டிங்கன்னா பணம் வராது ஆனால் நீங்கள் தானமாக பணம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பரணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கிருத்திகை உராம் பாதம் இதெல்லாம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை நீங்கள் வந்தாலுமே அதை நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க உங்களுக்கு மாமியார் வழியை சொத்து அவசியம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் கிடைக்கூட அமைப்பு இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கிற ஆறு மாதத்துக்கு அதை பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனும் கொடுக்குங்க நீங்கள் ஒரு மண் தொட்டியில் செம்மனை கொட்டி அதில் ஒரு மூழ்ச ரோஜா செடியை வளர்த்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்கூடிய காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்வேத வர்ணாய் வித்மேகே சுதாகராய் திமிகி தன்னோ அஸ்வதி பிரசோதயாத் இது நீங்கள் சொல்லிவிட்டு வரது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பர நட்சத்திரம் அவங்க பார்த்திங்கன்னா இந்த இளம் வயசில் உள்ள பிள்ளைங்க அதாவது இளம் டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உங்கள் கையில் செல்ஃபோன் உடையலாம் இல்லை செல்ஃபோன் மாற்றுவீங்க இல்லை செல்ஃபோன் காணாம போகலாம் சற்று கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து மலை இருக்கிற முருகனுக்கு போய் மணி கட்டிட்டு அர்ஜனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா சிறப்பான அமைப்பு கிடைக்குங்க நீங்கள் சத்துக்காரவங்க நெல்லிக்காய் சாப்பிடணுங்க நெல்லி மரம் வளர்க்குறது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கொடுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் இவங்க வந்து பிள்ளைங்களால் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எந்த விஷயமும் கவனமாக நடந்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அவர் நீங்கள் வந்து மரத்தை நீங்கள் நான் வீட்டில் செய்ய நட்டு வைக்க முடியாது கோயிலில் போய் நீங்கள் அத்தி மரத்தை நட்டு வச்சு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் நீங்கள் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் தென மாவுனால் ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சில சில பிரச்சனைகள் வருங்க கவலைப்படாதீங்க ராகி எது பயிற்சி இல்லைன்னா வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதாவது மேஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா பிப்டியாக இருக்கும் அப்படின்னு ராமையா நீங்க சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா சார் சொன்னாரு மேஷத்துக்கு ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா கொரோனா ஓமைக்ரான் காலத்துல ரியல் எஸ்டேட்டும் ரொம்ப டல்லு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளோவும் நிறைய பேர் கையில சுத்தமா காசே கிடையாது இவங்களுக்கு இது சத்தியமா நடக்குமா செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து சில தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருக்கோம் எடுத்தோம் கவுத்தோம்னு யதார்த்தமில்லாத லாபங்கள் வரும் பொழுது அது உங்களுக்கு க்ஷேமமாக இருக்காது ஆனால் குடும்பத்தில் அல்லது வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஒரு பயிற்சி இருந்துன்னு வைங்களேன் நிச்சயமாக தளர்ச்சி இல்லாத மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருந்துகிட்டு இந்த வாரம் அதாவது இந்த வருஷத்துக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றுறது புதிய வாகனம் வாங்குறது வாகனத்தை மாத்திரம் அல்லது புதிய வாகனம் வாங்குகிறோம் அல்லது அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்குகிற எண்ணம் அதிகமாக இருக்கோம் பொதுவாகவே மேசராசிக்கு இந்த வருஷம் ஓரளவு முன்னேற்றங்களை சந்திக்கலாம் ஆனால் எவ்வளவு முன்னேற்றம் சந்தித்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகம் அப்படிங்கிறத விட பாதகமான நிலைமையில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு தான் முன்னேறினாலும் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை விட அதிகமாக முன்னேறுவார் அதனால் வீட்டில் வந்து கண்டிப்பாக சலசலப்பு வரும் அல்லது தேவையில்லாத சண்டைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதே சமயம் மாமியார் மருமகளுக்கிடையில் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் மறக்க முடியாத நிகழ்வு கிடையாது மறக்க முடியாத சம்பவங்கள் ஒன்றா இருக்கிற மாமியார் மருமகளும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படும் பிரிஞ்சு இருக்கிற மாமியார் மருமகளும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காது எதிர்பாராத காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக தான் மேசராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமையும் ஓகே மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர்ஸ் இருக்கும் இருந்தாலும் அதுதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்லிங்க இவங்களுக்கான பரிகாரம்னு குறிப்பாக ஏதாவது இருக்கா சார் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது வந்து மேஷ ராசி வந்து பூமிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பூமி காரகராக இருக்கிறதுனால ராசி அதிபதி பூமி காரகராக இருக்கிறதுனால பூமியில் வந்து மரம் அல்லது செடி அல்லது துளசி செடி வீட்டில் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கிறது கண்டிப்பாக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வந்து பொதுவாக வந்து இந்த பத்மா வதம் பண்ணக்கூடிய அந்த திருச்செந்தூருக்கு வருஷம் ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு முறை நூற்றி எண்பது நாளுக்கு ஒரு முறை அந்த திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது நாளில் திருச்செந்தூர் கோயில் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நீங்கள் எங்களுக்கு தரிசனம் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை இல்லையா அந்த வார நாள் ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு கிழமை நீங்கள் பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த திருச்செந்தூரில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இது எல்லார்த்த விட பெண்களுக்கோ அல்லது சாமிக்கோ மல்லிகைப்பூ வாசனை உள்ள அந்த பூ வந்து வாங்கி தருவது தாளம்பூ மல்லிகைப்பூ வந்து தானம் செய்வது புஷ்பத்தை தானம் செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பஷ்மமாகும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி மேஷம் கொஞ்சம் தடைகள் இருக்கும் இருந்தாலும் கவலையே வேண்டாம் வேலுண்டு இல்லை அப்படின்னு தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசியை பொறுத்தளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இந்த கற்பனை நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டாயம் இவங்க செய்த கற்பனைகளும் அவங்களுடைய யோசனைகளும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைப்போகுது இவங்களுடைய உத்தியோகம் வந்து மேன்மை பெறும் இப்போ கிடைக்காதவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இவர்களுடைய வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மேல்முறையீடு மூலமாக அவர்களுடைய தண்டனைகள் குறையக்கூடிய ஒரு ஆண்டாக கூட அமையக்கூடியது குரு பகவான் மீனத்தில் இருக்க போகக்கூடிய காலகட்டத்தில் மறுமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மறுமணம் அவர்களுக்கு வாழ்க்கையை ஒரு திருப்புமுனையாக அமையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கிருஷ்ணருடைய தேர் அதாவது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய படங்களை வந்து அவங்களோட வீட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து தனை வந்து அவங்களுக்கு அதிகமாக சேரக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உபதேச படத்தை வீட்டில் வச்சு மேடம் நீங்க சொல்லுங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு இதில் ரிஷபராசி படங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் ரிஷப ராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாகும் இதன் அதிபதி சுக்ரனாகும் சுக்ரனது காயத்ரி மந்திரத்துடன் நாம் இதன் பலன்களை பார்க்கலாம் ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் சுக்ரன் என்றாலே அழகு ஆபரணம் மிகவும் உன்னதமான வாழ்க்கை மற்றும் களத்திரத்தை குறிக்கும் ராசியாகும் இந்த சுக்ர பகவான் இரண்டு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் ஒன்று துலாம் மற்றொன்று ரிஷபமாகும் மேலும் இந்த ராசியில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு உண்டு இந்த ராசியில் இரண்டு நட்சத்திரங்கள் மற்றும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அதாவது கிருத்திகையின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணியின் நான்கு பாதங்களும் மற்றும் மிருக மிருகசீரசத்தின் இரண்டு முதல் இரண்டு பாதங்கள் அமைந்துள்ளன இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு சிறப்பான அம்சங்கள் உள்ளன ஒன்று இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் ஆகும் மேலும் இந்த கிருத்திக நட்சத்திரத்தினால் முருகப்பெருமான் அவதாரம் செய்துள்ளார் அதன் காரணமாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் திறமைசாலியாகவும் இவர்கள் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நான்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு செல்வதன் காரணமாக நான்கு ஏழு மற்றும் பதினொன்றாம் பன்னிரெண்டாம் இடங்களுக்கு இவர்கள் பாறை பார்வை செலுத்துவதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு மேலும் இடமாற்றம் ஏற்பட இருக்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் சில இன்னல்களை களைவதற்காக கிருத்திக நட்சத்திரத்து நாளன்றும் மேலும் இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருக வழிபாடு செய்வதனால் இவர்களது துயரங்கள் சரியாகிவிடும் அடுத்ததாக ரோகினி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது இது சந்திரனின் மிகவும் ஆதிபத்தியம் கொண்ட நட்சத்திரமாகும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தான் கிருஷ்ண பகவான் பிறந்து அவதாரம் செய்துள்ளார் ரோகினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் தன்னை மிகவும் அழகுபடுத்திக் கொள்வார்கள் இதன் காரணமாகவும் இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் திறமைசாலியாகவும் விளங்குவார்கள் ரிஷப ராசியின் அதிபதியைக் கொண்டு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது பதினான்கு ஒன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இவர்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் இதன் காரணமாக ஏழாம் அதிபதியாக ஏழாம் பார்வையாக ருச்சிகத்தை பார்ப்பதன் காரணமாக இவர்களது வாழ்க்கை துணையின் அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையில் காணப்படும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதும் இந்த உடல் உபாதைகள் மற்றும் இடுப்பு வலி கால்வலி ஆகிய வலிகிலிருந்து நிவாரணம் செய்வதற்காக இவர்கள் எப்பொழுதும் பௌர்ணமி திதிகளில் சந்திர வழிபாடு செய்யலாம் மேலும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து இவர்கள் பூஜை செய்யலாம் அடுத்ததாக அமைவது மிருஷகரி மிருகசீரச நட்சத்திரமாகும் இந்த மிருகசீர நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானின் மிகவும் உயர்ந்த நல் பலன்களை கொடுக்கும் நட்சத்திரமாகும் இந்த மிருகஸ்வரி நட்சத்திரத்தின் மிகவும் உன்னதமான பல்கலை நாம் கூறும்பொழுது கட்டாயமாக ஒரு அதிசயமான விஷயத்தை நம்ம கூற வேண்டும் அதாவது இந்த வருடம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இவர்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அதாவது மக அதாவது கும்பத்திலிருந்து வீனத்திற்கு சொல்லும் செல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் வருடம் முழுவதும் குரு பகவானின் பார்வை இவர்களது ஐந்தாம் இட ராசியான கன்னிராசி இவர்களது பார்வைப்படுகிறது இந்த குருவின் பார்வையால் இத்தனை காலமாக இவர்கள் தவித்து கொண்டிருந்த தனது குழந்தைகளின் எதிர்காலம் கல்வி திருமணம் ஆகியவற்றிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த மிருகசேர நட்சத்திரக்காரர்கள் தனக்கு ஏற்படும் இடுப்பு வலி போன்ற பல உபாதைகளும் இவர்கள் விடுபடுவதற்காக எப்பொழுதுமே அந்த காலகட்டங்களில் ஒரு சனி பகவானுக்கு எல்லை தீபம் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு இவர்கள் நெய் தீபம் இட்டு அவரது வழிபாடு செய்யலாம் ஓகே ரிஷபம் பொறுத்த வரைக்கும் மேடம் சொன்னாங்க சுக்ர பகவான் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த வருடமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் எண்ல இருக்கு அதுவும் சுக்ரன் பேஸ் பண்ணியிருக்கு ஸோ ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் எதெல்லாம் குறிப்பாக எதிர்பார்க்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்க சுக்கரன் மிக்க ரிஷபராசி நல்ல விவரமாக சொன்னாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலமாக இந்த வருடக்கோள்களின் தாக்கம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருந்தது ராகு கேது ரெண்டு தடவை அதாவது ரெண்டாம் இடம் இப்போ ராசியில் இருக்குது ரெண்டுமே வந்து கடுமையான காலகட்டமாக இருந்தது அதே காலகட்டத்தில் சனி குரு எல்லாமே இந்த கடந்த மூணு ஆண்டு காலமாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க இந்த ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி குரு பயிற்சி அதிசாரத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகி மீண்டும் ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு மாதம் இந்த மூணுமே வந்து ரிஷபராசிக்கு சாதகமான ஒரு அமைப்பாக கிடைக்கப்பெறுது ஆண்டு கோள்கள் அனைத்துமே இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு மிக அற்புதமான காலம் ஆகையினால் இந்த ராசி அற்புதமாக இருக்கும் ஆண்டின் கடைசியில் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படணும் ரிஷப ரிஷபராசியில் செவ்வாய் வந்தால் தன்னுடைய சிகப்பை இழக்கும்னு சொல்லி அந்த காலத்திலே ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணியில் புகுந்த செவ்வாய் போல சீதா தேவி முகம் வாட கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பாதியும் டிசம்பர் மாதமும் ஒரு ஐம்பது நாட்கள் ரோகிணி நட்சத்திரத்திலே செவ்வாய் ட்ராவல் பண்ண போகிறாரு

சனியின் சனின் மிக்க ராசிக்காரங்க அதனால வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் எளிமையாக அன்னதானம் சனி பகவானுக்கு ரொம்ப உகந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் கொடுக்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே அவங்க சொன்னது ரொம்ப விசேஷமான அமைப்பு எந்த இதுக்கும் மாட்டுக்கு கீரை கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்கறது அதுவும் சேர்த்துக்கிட்டு செய்யும்போது மிக எளிமையாக இந்த ஆண்டு அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டாக ரிஷப ராசிக்கு அமையுதுங்க வாங்குறவங்க போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அன்னதானம் தான் ஸோ ரிஷபம் மறக்காமல் அன்னதானம் செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம் ஐயா சொல்லுங்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் மிதனம் பொறுத்த வரைக்கும் மிதனம் ஒரு காற்று ராசி இவங்களை குறிப்பாக ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இவங்க தனி காட்டு ராஜா அதாவது சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா காற்று ராசி அப்படின்றதுனால இவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றது விரும்புவாங்க கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாகவே அஷ்டமஜினி போனது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்போது தற்போது குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதாவது திரிகோணம் தனலாபம் கேந்திரம் மாதே திடமான தேவ குருபதி நிற்க பரியானை காடியும் உண்டு ஜென்மன் பதிபோல வாழ்வான் கேளு பங்கமும் கேளு சங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பரியணை அப்படின்றது விவசாய நிலையங்களையும் குதிரையோட கூடிய ஒரு ஒரு அமைப்பையும் அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவங்க வாழப் போகிறாங்க அப்படின்றத இந்த பாடல் சொல்லுது சரிங்களா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடம் இந்த மூணு இடத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது விசேஷமான ஒரு அமைப்பு குறிப்பாக சொல்லணுன்னா இவங்களுக்கு ராஜயோக வாழ்க்கையும் பொற்காலமான ஆண்டுனையும் சொல்லலாம் ஏன்னா மூணாம் இடம்ன்றது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம்ன்றது மைத்தனூர் குறிக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம்ன்றது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த மூணு இடத்தையும் ஏக காலத்தில் குரு பார்க்குறார் அப்படின்றது மிகப்பெரிய விசேஷத்தை மிதனராசிக்கு இந்த தற்சமயம் போக இருக்கப்படி இதே நேரத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு அதிசாரமாக போக இருக்கார் அதாவது மூவருக்கு முதலாயி நின்ற மாதே முக்கண்ணன் திருவிளையாடலும் பாரி அப்புறஞ்சி பொன்னாலும் பாத்திரம் ஐயம் எடுத்து உண்ணார்கள் பங்கமும் கேளு சங்கர் அப்படின்றாங்க அதாவது பத்தாம் இடத்துல குரு போகும்போது தான் சிவபெருமானே பிச்சை எடுத்து உண்ணார் அப்படின்ற பாட மாதிரி இந்த பாடல் சொல்லுது ஆனால் இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அதாவது பத்தாம் இடத்துக்கு குரு போகிறது அப்படின்றது கடன் வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அதே நேரத்தில் பத்தாம் இடத்துக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் கடனை வாங்கி தொழிலை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஆண்டு மிதன ராசிக்கு சொல்லுது ஓகே சார் பொதுவாக சொல்லுவாங்க மிதுனத்துக்கு வந்து ஒம்போதுல குரு இருக்குன்னு ஐயா சொன்னார் இல்லைங்களா ஆனால் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு சொல்வாங்களே இந்த மிதுனத்துக்கு எப்படி தான் இருக்க போகுது இந்த வருடம் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சொல் சொல்நயமாம் செந்தமிழில் ஜோதிடத்தை சுயமாக சுவடிதனில் எழுதி வைத்த எந்தையா அகத்தியர் வசிஷ்ட முனி ஏதமிழ் போகர் சப்த ரிஷியுடனே அன்னை பராசக்தி அவள் அருளினாலே அடியேனை ஒரு பொருளாய் அருளா அருளாட்கொண்டு இன்றெனக்கு அருகூருவாய் அருவமாக எனையாண்ட வஷ்டமுனி பாதம் போற்றி எங்குருவாம் கணியரின் பாதம் போற்றி போற்றி யாருடைய உதவியும் எதிர்பாராமல் தனித்து செயல்படும் குணம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே இதோ இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி உங்களுக்கு பலன் பலன் அளிக்கப் போகிறது என்பதை இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் ராசியாக உங்கள் மிதுன ராசி இருப்பதனால் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழன் என்ற குரு பகவான் தனம் மற்றும் புத்திர பாக்கியம் போன்றவற்றுக்கு அதிபதியாக இருப்பதனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருந்தால் தனம் மற்றும் புத்திர பாக்கியம் போன்றவை தங்கு தடையின்றி கிடைத்துவிடும் தற்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் பிரபலமான யோகங்கள் மற்றும் லட்சுமி கடாட்சமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் தாராளமான தன சேர்க்கை உண்டாகும் பூர்வீகம் மற்றும் பெற்றோர்கள் மூலம் நல்ல அனுகூலம் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அதே போல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சனி பகவான் இரு இருப்பதால் ஞாலம் கருதினும் கைக்கூடும் காலம் கருதி இடத்தார் இடத்தாட்சியின் என்பது என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி நேரம் காலம் உணர்ந்து இடத்திற்கு தகுந்தார்போல் உங்கள் சொல்லிலும் செயலிலும் கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்தபடியாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது இடத்திற்கு ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் வரவிருப்பதனால் ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்றார் போல ராகு பகவான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அதிக நற்பலங்களை தரப்போகிறார் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது தன வரவு நல்லா இருக்கும்னு ஆனால் ஐயா சொன்னார் கடன் வாங்குவீங்க அப்படின்றாங்க தனம் எப்படி தான் சார் வரும் வாங்குகிற கடனை தான் இவர் தன வரும்னு சொல்கிறாரா ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம மிதுனராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வந்து இப்போ ஐயா சொன்னது போல் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல கோள்கள் இருந்தால் இந்த பலன்கள் வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது அந்த ஜனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் உள்ள குருவோ அல்லது ஜோதிடருடையோ கேட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் பண்ணிக்கணும் பொதுவான பலன்கள் படி பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வரும்பொழுது பெரிய முடிவுகளை எடுக்காமல் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்காமல் வழக்குகள் முன்னாடி இருந்த வழக்குகள் நீங்கள் ஏமாற்றப்பட்ட ஏன்னா நீங்கள் குழந்தத்தனமாக தான் இருப்பீங்க இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டைல் மைண்ட் செட் நேற்று ஒரு பேச்சு பேசினீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் கழித்து வேறு ஒரு சிந்தனையில் போயிருப்பீங்க அன்டிபெண்டபிள் பர்சன்னு நம்பகத்தன்மை இல்லாத நபர் அப்படின்னு கூட உங்கள் கூட இருந்தவங்க கூட பேசினவங்க கூட இப்போ வந்து மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இழந்த சொத்துக்களை கிடைக்கக்கூடிய விஷயங்களும் ஏமாற்றப்பட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மை மூலமாக சில அரசு அரசு துணையோட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் குழப்பங்களை வந்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வச்சுக்காமல் அதே மாதிரி உங்களுக்கு அந்த குழப்பங்களை வந்தால் பேசி தீர்த்துக்கிறதும் கடன் இப்போ நீங்கள் சொல்லும்போது கடன் வரும்பொழுது சுப விரயம்னு இருக்குது அசுப விரயம்னு இருக்குது கடன் வாங்கி ஒரு கோடி ரூபா கடன் வாங்கி பத்து கோடியாக ஆக்கும்போது அது சுப விரயத்தில் வந்துடுது அசுப விரய கணக்குகள்னு வரும்பொழுது குழப்பத்தினால் வரக்கூடிய ஹார்மோன் டிசார்டர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழப்பம் வந்து வந்து சில பேருக்கு அதில் வரக்கூடிய குறிப்பான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் வந்து பொதுவான கணக்குகள் மற்றபடி வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தனப்பிராப்தி நல்லா இருக்கிறதும் அக்டோபர் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரியாகிறதும் நவம்பர் மாத கடைசியிலேருந்து பார்த்திங்கன்னா புது முதலீடுகள் செய்கிற அளவில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் புது பார்ட்னர்ஷிப் வரும் பொழுது என்ன இருந்தாலும் பேச்சு வழக்குகள் இருந்தாலும் எழுத்து மூலமாக எல்லா சட்ட திட்ட விதிமுறை உட்பட்டு நீங்கள் பொழுது நல்லபடியாக இருக்கும் உறுதியாக சொல்லணும்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் இந்த பேர்ச்சி பொழுது உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் ஆலோசித்து அதுக்குள்ள வழிபாடையும் செஞ்சுக்கிறது உத்தம பலனாக இருக்கும் ஓகே வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்க என்ன வழிபாடு செய்யணும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் தாந்திரிக ரீதியாக சொல்லணும்னா மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு சொல்லுவோம் இந்த மாயக்கண்ணாடி தாந்திரிகிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து வச்சுக்கிறது இந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு கார்த்தால நேரத்தில் முதல்ல எப்படி நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம பண்ணுவோமோ கையை ரெண்டு கையை தேச்சுன்னு முதல்ல நம்ம கை பார்க்குற மாதிரி கை பார்த்துட்டு உங்க கண்ணாடிய நீங்களே பார்க்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி அந்த நினைக்கக்கூடிய நேரங்களில் நீங்க யாரை நினைச்சுக்கணும்னா விநாயக பெருமானை நினச்சிக்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது அதே போல உங்க ஜாதகத்தில் உள்ள நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் பெருமாளோட வழிபாடுகளை மனசார நீங்கள் நினச்சிக்கின்னு வரும்போது கிராம தேவதா வழிபாடையும் நீங்கள் பொழுது இந்த கோர்ட்டு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எள் எடுத்து வச்சுக்கிறது அதே போல் சனிக்கிழமை காற்றாலும் இடங்களில் அதை எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க வெள்ளம் தட்டி போட்டு அதை வந்து ஒரு பாகு மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது இதுவும் ஒரு வகையான பரிகாரமாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சுகிட்டே வர்றதும் கோயில்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகி கோயில் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஆதி வாராகி அம்மனை போய் வழிபட்டுன்னு வரும் பொழுது இந்த கோர்ட் வழக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து தகர்த்தெறிவாள் வாராகி ஓகே மிதுனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் பிளே பண்ணுறது தான் சாலச்சி இருந்தது அப்படின்னு ஐயா சொன்னார் அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்லுங்கள் புதிய இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறக்க குணம் அதிகம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் வந்து ஏகப்பட்ட சோதனைகளையும் இன்னல்களையும் அல்லல் பட்டு வந்து ரொம்ப மன விரக்தி அடைஞ்சி உள்ள காலமாக உள்ளது இனி வரும் காலமானது அந்த இன்னல்கள் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சி மின்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உள்ளது ஏப்ரல் மாதம் வரையும் இந்த கடக கடகராசிக்காரர்கள் நண்பர்கள் வந்து கடன் சார்ந்த பிரச்சினையினர்களையும் வம்பு வழக்கு ஜாமீன் போடுற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பார்த்து நிராகமாக செய்யப்பட வேண்டும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் யார் கூடவே சண்டையே போடக்கூடாது கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுவாக கடகராசிக்காரங்க வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க ரொம்ப தாய்ம கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிற அவங்க வந்து ஒரு யாராவது ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புனாங்கன்னா உடனே அழுதுருவாங்க அளவுக்கு ரொம்ப தாய்மை உள்ளவங்க கண்டவங்களாக இருப்பாங்க யாரோட கஷ்டத்தை சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடும் அவங்களுக்கு கண்ணுலேருந்து ஈஸியாக கண்ணீர் வந்துடும் அப்போ இவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் வேலை வாங்கணும்னா அவங்கக்கிட்ட அன்பு மட்டும் காமிச்சிங்கனாலே போதும் அவங்க உடனே அவங்களுக்கு அடிமை மாதிரி வேலை செய்வாங்க அந்த நற்குலம் கொண்டவங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க கடகராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடங்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கும்போது குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் இவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து பலன் கொடுக்க இருக்கார் இப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது அதை வந்து அஷ்டம குருன்னு சொல்லி சொல்லுவோம் முட்டப்பா இன்னும் ஒரு மொழியை கேளு மூர்க்கமுள்ள வாலியுமே சத்ருபங்கன் கூட்டப்பா கோதண்ட பாணி அன்பால் கொற்றவனும் சாய்ந்தான் மலைபோல் காலை நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம் நலம் தப்பும் பொருள் சேதம் அரச தோஷம் வீட்டப்பா வேதியனும் மதிக்க வெகு விளங்கிடவே விளைவு விளைவுபோமே அப்படின்னு புலிப்பானி சித்தர் பாடியிருக்காரு அப்போ இப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமசானத்தில் வர குருவால் நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் இருக்கிற இடத்துல எட்டாம் இடமாக இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் உங்கள் ராசிக்கு முக்கியமான இடமான பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்கறாரு அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க நீண்ட நாளாக அடைக்காமல் இருக்கிற கடன்களெல்லாம் அடைக்க வேண்டிய அடைக்கக்கூடிய பாகியம் கிடைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்லேயும் கொஞ்சம் கண்ணுலையும் வழியில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வேண்டிய வைத்திய முறைகளை பண்ணிக்கிட்டால் அது சரியாகும் வார்த்தையில் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கிட்ட வார்த்தையை பக்குவமாக பயன்படுத்தினீங்கன்னா சண்ட சச்சரவு இல்லாமல் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடகம் கடல் கடக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தாங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது புதுமைகள் படைத்திடும் புது யுகத்துக்கு ஜோதிடர்களுடைய நன்றி எங்கு சாஸ்திரம் வளர்க்கப்படுகிறதோ சாஸ்திரங்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுகிறதோ அந்த இடம் அந்த சமஸ்தானம் வளரும் அப்படின்றதா வேதங்கள் மந்திர வேத விற்பனர்கள்லாம் சொன்னது சாஸ்திரங்களை இழிவு பண்ணுறவங்களும் சாஸ்திரங்களுக்கு இழிவு ஏற்படுத்துகிறவங்களும் அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்ததாக இதுவரை சரித்திரமில்லை இவ்வளோ ஜோதிட வல்லுநர்களை கொண்டு வந்து இந்த புது யுகம் எப்பொழுதுமே ஒரு புதுமைகள் படைத்திருது அந்த புதுமைகள்னால எல்லாருக்குமே நன்மைகள் கிடைக்குது ஏன் புத்தாண்டுகளுக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் சந்திரனை மட்டும் கொடுத்தாவே முப்பது நாளுக்கு பலன் சொல்வோம் அப்போ புத்தாண்டுக்கு பலன் சொல்ல மாட்டோமா ஒம்பது கிரகத்தையும் வச்சு சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனநிலை ஒவ்வொரு விழாக்களுக்கும் தயாராகிக்கொண்டே இருக்கும் அது மாதிரி இன்றைக்கு நம்ம காலப்போக்கில் ஆங்கிலத்தையும் ஆங்கில புத்தாண்டையும் நம்ம விழாக்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அந்த விழாக்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது ஒரு சாஸ்திரத்தினுடைய கடமை அதை ஜோதிடம் சொல்கிறது அதற்காகத்தான் இந்த புத்தாண்டுக்கு நாங்கள் புத்தாண்டு பலன்கள் சொல்கிறதாக முதல்ல செய்கிறோம் நிச்சயமாக இப்போ கடகத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கடகராசி அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் முதன்மை பெற்றது கடகராசி அவதாரங்கள் அவதரித்த ராசி ராம அவதாரம் பரதன் சத்ருகன் இப்படி லட்சுமணன் எல்லாருமே கடகராசியில் அவதரிச்சிருக்காங்க வேதங்கள் உருவானது அதே மாதிரி தான் அமிர்தம் உருவானது எல்லா விஷயங்களுக்கும் கடகம் தான் ரொம்ப பெருசு அந்த கடகராசி இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா முதல்ல ஆறு மாதம் குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையை இழப்பார்கள் இழந்தால் பெறுவார்கள் ஒன்பதில் வரும்போது இழந்து பெறுவது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்க சனி நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பொம்பளை பிள்ளைகள் கடகராசி பிள்ளைகள்லாம் வீட்டுக்காரரை அடிக்காதீங்க முடியலை அதனால் இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுக்குவேன் பலகீனமான இடம் கணவனை கண்கண்ட தெய்வமாக மதிக்கும் கடகராசிக்காரர்கள் இப்பயே அப்படியே மதிங்க அந்த அளவுக்கு மதிக்க மதிக்க உங்களுக்கு யோகங்கள் நல்லா வரும் பொன் பொருள் சேர்க்கை வரும் ஏன்னா எட்டில் வரும்போது அடகு வைக்கணும் இப்பயே வாங்கி வச்சுக்கிறேன்னா அப்போ ஒன்று இழப்பீடுகளை காட்டும் பொழுது அந்த யோகத்தை முன்னாடியே கொடுப்பார் எப்பொழுது இழப்பீடுகள் நடக்குதோ அதுக்கு பின்னாடி யோகத்தை கொடுப்பார் அப்போ இரண்டுக்குமே ஒரு ஒரு அற்புதமான ஆண்டுகளில் இந்த இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாள் ஆறு மாதம் அளவில் தான் இந்த குரு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நினைத்த காரியங்கள் பலிதமாகும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த கடகராசிக்கு இருக்குது ராகுனுடைய பயிற்சியும் கேதுவனுடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டாம் அமைச்சிருக்கு கடகம் பொறுத்த மட்டிலும் முதலில் இரக்கம் பிறகு ஏற்றம் சொன்னீங்க இந்த இரக்க காலத்தில் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன ஐயா நீங்கள் கடகராசிக்காரவங்க எல்லார் வீட்லையும் பாருங்களேன் வடக்கு பகுதியில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் தெற்கு பகுதியில் வந்து உக்கரமான அம்மன் கோயில் இருக்கும் இந்த வடக்கு பகுதி அம்மன் கோயிலுக்கும் வீட்டுக்கு இடையில் ஒரு பாம்பு புற்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும் இதுதான் கடகராசியோடய வீடு பள்ளிகள் நிறைந்திருக்கும் அந்த பள்ளிகளை துன்புறுத்தாமல் இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு அந்த புற்றுலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நண்டுக்கு தனி வளை உண்டு அந்த 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 மண் நண்டோட மண் நண்டு குளத்தினுடைய மண்ணை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது புற்று மண்ணை கொண்டாந்து வச்சுக்கிறது ஏன்னா சர்ப்பம் இருக்குது ஆயில்யம் அதில் ஒரு விசேஷம் அதனால அந்த சர்பங்களுடைய அதுக்கு வந்து எப்போதுமே பலம் அதிகம் சர்பங்களுக்கு எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா தான் வச்சு வழிபாடு வச்சுருக்காங்க அதனால தான் ஆயில்யத்தை அதை கொண்டாந்து வச்சாங்க அதே சர்பத்தை வச்சு தான் அமிர்தத்தை எடுத்தாங்க அப்போ இந்த சர்பங்கள் வாழக்கூடிய இடத்தினுடைய மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அமிர்தம் கிடச்ச மாதிரி நீங்கள் நோய் தீரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க தீர்க்கவே முடியாதுன்னு சவால் விட்ட நோய்கள் தீர்றதுக்கு ஆயுள்யத்தில் மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நோய் தீரும் அவ்வளோ பெரிய வல்லமை வாய்ந்திருந்த கடகராசி அதனால் இந்த சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது நண்டு மண் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வீட் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நண்டு மண் எடுத்து அதே மாதிரி இந்த உக்கரமான அம்மன் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க எதை வேண்டுமானாலும்

மற்ற இடத்தில் தனித்து நிற்க வெகு மோசம் வருகும் வினையால் துன்பம் கூறப்பா போகரோட கடாச்சத்தாலே கொற்றவனே புளிப்பாணி குறிப்பிட்டேனே இந்த பாடல் புலிப்பாணி சித்தர் வந்து சிம்ம ராசிக்கு திருகோணத்தில் செவ்வாயிருக்கும்போது யோக பலனை தருவதாக சொல்லி இந்த பாடல் பாடியிருக்காரு சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் திருகோணத்தில் பிப்ரவரியிலும் ஜூலைலேயும் வரும்போது நல்ல யோகத்தையும் அதுக்கு தைரியத்தை கொடுத்து தொழிலையும் நல்லா அமை அமைய செய்கின்றார் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கி ஆடுற தைரியத்தையும் கொடுக்குறாரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னே சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்கள் மாதா பிதா தெய்வம் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது பொருள் செயல் வகை அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது திருக்குறளில் அறநீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் செய்கிற ஒரு நல்ல செயல் மூலமாக நமக்கு வர பொருள் நமக்கு முழு பாதுகாப்பும் இன்பமும் தரும் இது இது எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போது மகரத்தில் சனி இருக்கார் கும்பத்தில் குரு இருக்கார் மகர சனி நல்ல தொழிலையும் வேலையும் நல்ல நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் கும்ப குரு வந்து கட்டாயமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதால அதிகப்படியான லாபம் அதாவது நீங்கள் செய்கிற ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும் அப்போது நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் நல்ல விருத்தி அடைவீங்க லாபம் நிறைய கிடைக்கும் இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் செய்த செயலுக்கான பொருள் கிடைக்கும் அதுதான் செயல் பொருள் செயல் வகையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது இதனால் நமக்கு பெரிய காரியங்களாக என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுற சிறிய காலகட்டங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்க்காக அந்நியம் போவீங்க குடும்பத்தை விட்டு ஆண்கள் பிரிய வேண்டிய நிலைமையில் இருக்கும் இதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க என்ன சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த இடத்துல அதிகமான ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைப்பீங்க அப்போது அதிகமான ஆதிக்கம் வெளியே போனால் செலுத்த முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை விட்டுருங்க ஏன் அப்படின்னா வெளியே போகும்போது உங்களோட பொருளாதாரம் மேன்மைப்படும் திரும்ப நீங்கள் அந்நியத்துலேருந்து திரும்ப வரபோது உங்களுக்கு அந்த டைமில் வந்து குரு வந்து மீனத்துக்குள்ளே போயிருப்பார் அப்போது நீங்கள் அதிகமாக செயல்படுத்த வேண்டியது அதாவது குடும்பத்திற்கு மேலே உள்ள பாசத்தை வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அதாவது வாழ்க்கைக்கு ஃபியூச்சர் சொல்லப்படுறத நீங்கள் இன்னிக்கே விதிக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர் என்னென்னலாம் நடக்க போதோ அதுக்கான முன்னேற்பாடுகளை இந்த இந்த பொருளிலிருந்து வந்த விஷயங்களை வச்சு நீங்கள் நல்லா மேம்படுத்திப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த ஆதாயத்தையும் இப்போவே நீங்கள் முயற்சிகளாக தொடர ஆரம்பிச்சிருவீங்க இது சிம்மம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நல்ல சிறப்பான வாழ்க்கை ஆதாயம் அப்படின்னு சொன்னார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எல்லா சிம்மங்களும் கர்ஜிக்க மாட்டேங்குதே அது ஏன் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க அதிபதி வந்து சூரியன் சூரியனுடைய மூமெண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை எல்லா ராசிகள்லையும் பிரயாணம் பண்ணக்கூடிய சூரியனாக இருந்துகிட்டு இருக்கு நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் எந்தெந்த காலகட்டம் வந்து சூரியன் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்களுக்கும் வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏப்ரல் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணாம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துட்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே மீனத்துக்கு குரு போகும்பொழுது சரியாக பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை அடைஞ்சிடுறது அஷ்டமஸ்தானத்தை அடையும் பொழுது இந்த இடத்துல ஆறாம் இடத்துல கரெக்டாக சனி சனியிலேருந்து ஏழாம் இடம் பார்வையாக வாங்கிடுறாரு அப்படி இருக்கும் பொழுது சில உபாதைகள் அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு உடல் ரீதியான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி பதினாறுலேருந்து ராசியில் அதாவது பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசியில் இருக்கும்போது இவங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாதிரி மார்ச் பதினஞ்சிலேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்க ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய பிரயாணம் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்கள்லாம் தடங்களாகும் எடுத்த காரியங்கள் தடங்களாகும் முயற்சி பண்ணாதில் லாபங்கள் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் அது நானும் இவ்வளோ முயற்சி பண்ணுறேனே காரிய சித்தியாகலேயேங்கிற கவலைகள் இருந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் ஏப்ரல்லேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் சிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மே பதினஞ்சுலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மே பதினஞ்சிலருந்து ரிஷபராசியில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரிஷபரசத்தில் பலம் கிடையாது ஆனால் பதவியில் உயர்வு கிடைக்கும் உயர்வு கிடைச்சத வச்சு பிரச்சனை பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும் மே மாதம் வரைக்கும் சொல்லிவிட்டேன் அடுத்தது அப்படியே கன்யூ பண்ணுறேன் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மிதுனராசிக்கு போகிறார் அப்படி மிதுனராசிக்கு போகக்கூடிய அந்த இதை பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் வெற்றியாகவும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஜூலை பதினாறுக்கு மேலே கடகராசிக்கு வராது விரயங்கள் நிறைய வீடு கட்டுறது இடம் வாங்குறது யாராவது புதுசாக ஐடியா சொல்லுவா அதை கிரியேட் பண்ணி அதில் போய் செலவு பண்ணுறது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஜூன் பதினாறுக்கு மேலே இருந்துட்டு ஆகஸ்ட் பதினேழுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அதே சொந்த ராசியில் வரர் எப்பவுமே தனக்குள்ளே ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் கடன் இருக்குது பரவாயில்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது பரவாயில்ல இது இருக்குது பரவாயில்ல இப்படி எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்லி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செப்டம்பர் பதினேழுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறார் குடும்பத்தை பற்றி கவலை எதை கேட்டாலும் கரெக்டாக குடும்பத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க பணத்தை கரெக்டாக பற்றி பேசுவாங்க பண வரவுகளும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் பதினேழுக்கு மேலே துளாராசிக்கு போகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா மூ இளைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கும் அவங்க வீட்டில் கல்யாணம் விசேஷங்கள் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி காரியம் சிறுபிரையான அலைச்சல்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் அக்டோபர் அப்புறம் நவம்பர் பதினாறுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா விச்சயத்துக்கு போப்பார் இடம் வீடு பொருள் வாகனங்கள்லாம் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் பழைய பொருட்களை கொடுத்து பூசாக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பியும் டிசம்பர் பதினாறு பார்த்திங்கன்னா தனுசுக்கு போவார் அப்படி போகும்போது சில மாற்றங்கள் வீடு மாற்றம் இடம் மாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றியாகும் பன்னெண்டு மாதத்துக்கும் சொல்லிவிட்டேன் சிம்மராசி அன்பர்களுக்கு அதனால் இதில் நல்லது கெட்டது ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் மூணு மாதம் கொஞ்சம் சரியில்லை மீதி இருக்கக்கூடிய மாதங்கள் சாதகமாக இருக்குது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் செயல்பட்ட பிறகு சிந்திக்காதீங்க சிந்தித்து செயல்படுங்க அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தாரு இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார் பரிகாரம் சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தான் சூரியன்னு சொன்னாலே சிவபெருமான் தான் ஞாபகம் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்பாய மகாதேவாயத்தே நமக அதாவது பரமேஸ்வரரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்கள்லையும் அவர் செயல்படுத்துவார் மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நிறையா நோய்வாய் எல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி இப்போவும் நிறைய விஷயங்கள்லாம் பயமாக இருந்துகிட்ருக்கு இப்போ சொல்லக்கூடிய பலாபலனெலாம் ஆஹா லாக்டவுன் இல்லைனா இது அத்தனையும் நடந்துருமே லாக்டவுன் ஆகிடுச்சுன்னா அப்படிங்கிற கவலைப்படுற அளவுக்கு இருந்துட்டுருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் பரமேஸ்வரனை வழிபட்டுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேதம் படித்தவங்க வேதோக்தமமாக பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ருத்ர சமக்க பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சமாராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கக்கிழமை ருத்ராபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பில்வ மரத்துக்கு பில்வாஷ்டகம் படிக்கிறது பில்வத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிறதெல்லாம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சார் வேதம் படித்தவங்களுக்கு ஓகே சார் வேதமே தெரியாத எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு விளக்கம் கொடுக்குது சார் கண்டிப்பாக இதில் பார்த்துட்டேன்னா சொல்லும் போதே சொன்னேன் வேதம் படித்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி படிக்காதவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபுராணம் நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது அதாவது எந்த காரியத்தை சொன்னாலும் நமக் சிவாய இந்த நாமத்தை நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருப்போம் சிவனை கும்பிடுறவங்க நமசிவாயங்கிற நாமத்தை சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சிவபுராணம் வணங்குறது அதே மாதிரி கேட்குறது வேதத்தை சொல்கிறத விட கேட்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக கேட்க நல்ல பலன்களும் கிடைக்குமா கூடவே ஓம் நம சிவாய் என்று சொல்லிட்டே இருங்க அடுத்ததாக கன்னியாராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஐயா சொல்லுங்கள் புத்தாண்டு பழங்களை பார்க்க வந்திருக்கும் புது யுக நாயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்திநாதனாகிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கண்ணீராசி அன்பர்களே இந்த வருடமானது இவ்வளோ போன வருடம் மாதிரி இவ் இவ்வளோ கஷ்டம் மனக்குழப்பம் இவ்வளோ இருந்து வந்திருக்கும் இந்த வருடம் முதலாக உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஓகே ஓவரால் ஆள் சொல்லணும்னாக்கா கன்னியா ராசிக்கு வந்து தடைகள் வந்து தகர்த்தெறியப்படும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் நீங்க சொல்லுங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது கணக்கில் கன்னி கன்னிராசிக்காரர்களே நீங்கள் சும்மாவே கணக்கில் புளியா இருப்பீங்க இப்ப மாணவர்களுக்கு இந்த 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 வருடம் அதிக மதி மதிப்பெண்கள் கணக்கில் எடுப்பீர்கள் இப்ப வந்து நம்ம உத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை பார்ப்போம் உத்திர நட்சத்திரத்தக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்த முயற்சியில் சொத்து மற்றும் வீடு வாங்குவீர்கள் அதிகப்படியாக அன்னதானம் செய்வீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் வெளிநாடு செல்ல யோகம் உண்டு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைன்னா உங்களுக்கு சாதாரணமாக இல்லைங்க யூனிஃபார்ம் சரிவில்லை அதிகப்படியாக வேலை கிடைக்குங்க இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு அதிகமான வேலை கிடைக்குங்க இந்த வருடம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வீட்டுக்கு முன் அலறி செடி வாங்கி வைங்க கண்டிப்பாக உங் அலறி செடி வளர உங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக வளரும் வளரும் ஐயப்பன் சுவாமியை குமிடுங்கள் நீ உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மேடம் இப்போ மேடம் அழகாக சொன்னாங்க கண்ணிராசி வந்து புளி மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேர் எலியாக கிடத்தாங்களே ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஐயப்பன் கோயில் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நட்சத்திரத்துடைய முதல் பகுதி சிம்மத்தில் இருக்குது இரண்டு மூன்று நான்காம் பகுதி கண்ணியில் இருக்குது சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் கண்ணியினுடைய அதிபதி பெருமாள் ஐயப்பன் நெற்றியில் நாமம் பட்டிருப்பார் உடல் முழுக்க பெருமாளுடைய அம்சமாக இருக்கும் அதனால தான் அந்த கன்னிராசி சொல்கிறாங்க கன்னியாராசியை பொறுத்தவரை குரு பகவான் முதல் ஆறு மாதம் சஷ்ட அஷ்டகமாக இருக்கிறார் முதல் நான்கு மாதம் ஏப்ரல் வரைக்கும் அவர் வந்து கும்பத்தில் இருக்காங்க கண்ணிலேருந்து எண்ணி பார்த்தா ஆறு குரு இருக்க இடத்துலேருந்து பண்ணி பா எண்ணி பார்த்தா கன்னி வந்து எட்டு ஸோ இது சஷ்ட அஷ்டக குரு வந்து வேலையில் பொறுமை வேணும் நிதானம் வேணும் இந்த வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் லாக்டவுன் காரணமாக ஸோ அந்த காலத்தில் வேலை தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாமல் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணணும் இந்த டைமில் வேலையால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் நான்கு மாதம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதாலும் அடுத்த எட்டு மாதம் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனாலே மேலாம் பார்வையாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்பிளாக லாக்டவுனில் எளிய முறையில் அதே மாதிரி மறுமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் அல்லது டிவோர்ஸு அல்லது விடோயர் ஆனவங்களுக்கெல்லாம் கணவனை இழந்த மனைவிக்கும் மனைவி இழந்த கணவருக்கும் மருந்து நிமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் விருத்தி அபிவிருத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எதாவது பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா முதல் நான்கு மாதம் அதாவது ஏப்ரல் ரெண்டாவது பன்னிரெண்டு பதிமூணில் ராகு கேது மாறுறாங்க அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு பின்னாடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஐந்தில் இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தையை தாமதப்படுத்துகிறார் கன்னியாராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆனால் கேது பகவான் விருச்சகத்திலேருந்து பார்க்கறதுனால ஏப்ரலுக்கு பிறகு அவர் இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால அதற்கு பிறகு சனிதான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இதன் காரணமாக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆப்ரலுக்கு பிறகு சார் இல்லை சார் ஸ்பேம் கவுண்ட் கவுண்ட் கம்மியாக இருக்குது ஸ்பேமோட கவுண்ட் கம்மியாக இருக்குது கர்ப்பவையில் பாதிப்பு அப்படின்னா கூட செயற்கை முறையில் கருதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு தயவு செய்து கன்னியாராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலை கொண்டும் பார்ட்னர்ஷிப் தொழில் போகவே கூடாது பார்ட்னர்ஷிப் போனீங்க அப்படின்னா இருக்கிறத அப்படின்ட்டு விட்டுருவாங்க நட்டம் நட்டம்தான் ஏற்படும் கண்டிப்பாக ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு வரும் இந்த டைமில் நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்து வைக்கிறது அல்லது கமோடிட்டி ஷேர் தெரியாத தொழிலில் பணத்தை போடுறேன் எம்எல்எம் பிஸ்னஸ்ஸு யாரையும் நம்பி பணம் கொடுத்திங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது யாருக்கும் கமிட்மெண்ட் தரக்கூடாது நான் கண்டிப்பாக இதை உனக்கு பண்ணித்தரேன் நான் கண்டிப்பாக இதை வாங்கி தரேன் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்டு பண்ணுறேன்ற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தோம் அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாமல் போயிடும் இரண்டாம் இடத்திற்கு கேது போகான்னு வருகிறார் ஆப்ரல் நாலாம் தேதி ஸோ இந்த நாலாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆப்ரலுக்கு பிறகு மீதமுள்ள எட்டு மாதம் மிகவும் பொருளாதாரத்தில் சிக்கனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் திருமணத்தை ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு பதினஞ்சு பேர் தான் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கொரோனாவில் அந்த ஓமைக்ரானால் ஸோ அதில் சிம்பிளாக பண்ணுறது நன்மை அதே மாதிரி புதன் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது சந்திரன் கேட்டையில் இருக்கிறதுனாலையும் சந்திரன் கன்னியாசிக்கு லாபாதிபதி கேட்டையில் இருக்கும்போது சந்திரன் நீசம் ஸோ அப்போ லாபாதிபதி ஆகிறதுனால இந்த ஆண்டு பிறக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் பார்டர் டு பார்டர் இப்போ எதுவும் க்ளோஸ் பண்ணாத டைமாக பார்த்து ஒரு தடவை காலகஸ்திக்கு போயிட்டு வருது கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் ஓகே கன்னியாசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பிரத்யேக பரிகாரம் இருக்கா பிரத்யேக பரிகாரம் என்ன சந்திரன் அதாவது இவங்களுடைய கன்னியாராசிக்கு லாபாதிபதி சந்திரன் மூணாம் அதிபதி செவ்வாய் அதனால் முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் சந்திரனை திங்கள் கோ கிழமை தோறும் வழிபடுவது நல்லது ஒரே ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் காலகஸ்தியில் இருக்கக்கூடிய நாணாம்பிகை அம்பாள் அதாவது காலகஸ்தியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய மனைவி பெயர் நாணாம்பிகை அந்த நாணாம்பிகையை திங்கட்கிழமை அன்று வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு முறை தரிசிப்பது நல்லது ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இவர்கள் பேரில் ஒரு மல்லிகைப்பூ கொடுத்து மல்லிகைப்பூவால் சில மாதங்களில் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வெள்ளை தாமரை வாங்கி கொடுத்து இவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வருவது இந்த ஆண்டு கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலனாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு சிக்கனமாக இருந்தாலே இந்த ஆண்டு இவங்களுக்கு அற்புதமான பரிகாரம் யார்டையும் பணத்தை கொடுக்காம இருந்தாலே அற்புதமான ரெமிடி கன்னிராசி அன்பர்களே உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம் மேடம் சொல்லுங்க குரு திருவடி சரணம் எல்லோரையும் எடை போட்டு யாருக்கு எந்த இடம் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்கள் அதாவது புத்தாண்டு வந்து குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும் பெஞ்சில் இருந்தீங்கன்னா ஒர்க் அசைன்ஸ் ஆகும் அப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜா படித்து முடிச்சுட்டோங்க வேலை கிடைக்கல இந்த கொரோனா டைமில் எனக்கு கிடைக்கலன்றவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்த போதிலும் அர்த்தாஷ்டம சனி அதாவது அம்மாவுக்கு வாய்ப் அடிப்பட அதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க ஸ்டெப்ஸ்ல போறப்ப பார்த்து போக சொல்லணும் வீடு வீடு கட்டினீங்கன்னா பாதியில நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் வந்து வண்டி வாகனம் வாங்கும் போது அது தொல்லை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இருந்தபோதும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்ப உங்களுக்கு அது பஞ்சம சனியா வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் யோகத்தை தரக்கூடியவர் உங்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் தருவார் அந்த தடைப்பட்ட வண்டி வாக வாகன யோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியா அமையும் ஆறில் குரு வரும்போது சத்தியமா முனிவர் தன் கால்களுக்குள் தலையை கொடுத்து எடுக்க முடியாமல் மாட்டிக்கொண்டார் அதுபோல் என்ன ஆகுனா அரசாங்க ஃபைனுக்கு ஃபைனுக்கு ஆளாக நேரும் அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாட்டர் டாக்ஸ் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு நீங்கள் பே பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு பெட் பெட்டர் பலன்களை தரும் பஞ்சம சனியாக இருக்கும்போது உங்களுக்கு பிதர்களையின் தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அந்த நாட்களில் திதி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஷார்ட் டைம் அதாவது சீக்கிரமாக எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிவிட்டு கமாடிட்டி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற போது அதில் வந்து உங்க பணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா நீங்க சொல்லுங்க உலகத்தை தாங்கும் அதாவது தரசுத்தட்டம் இருக்கக்கூடிய தரசு துலாம் நாசிரியர்கள் பொறுத்தவரையும் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்று பிரதோஷ ததியா இருக்கிறதுனால வணிசை கரணத்தில் பிறக்குறதுனால வீட்டில பக்கத்துலயே இருக்கக்கூடிய சிவநாயகம் சென்று ஒரு சந்திரன் நீசமாகக்கூடிய நிலையில் அன்னைக்கு பிறக்கிறாரு அதனால ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டிலேயே தீபம் ஏற்றி அது பார்த்திங்கன்னா வெள்ளி காமாட்சி விளக்கில் தான் தீபம் ஏற்றணும் உலகம் நல்லபடியாக இயக்கணும்னு சொல்லி நீங்கள் இயக்கும்போது நிச்சயமாக மாபெரும் மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் காலபிருஷனுக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வங்கள் வந்து உலகத்தை இயக்கும் என்பது ஒரு அரு அருமையான ஒரு செயல் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டு அதாவது காலபுருஷனுக்கு ரெண்டு ப்ளஸ் எட்டு ஏழு கூடிய சுக்கர பகவானாக நீங்களே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த உலகத்துக்கே கொடுக்க போகிறீங்க ரெண்டாவது இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உலகத்துக்கு கொடுக்க போகிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை பாக்கியமாக இருக்குமா ஐயா நீங்கள் சொல்லுங்கள் புதியுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னாங்கம்மா கருத்துக்களை அருமையாக சொன்னாங்க இந்த துலாம் ராசியை எடுத்துக்கொள்கிற போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இந்த ஆண்டு சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் நிகழ்ச்சியை தொடங்கும் போதே பாலகுமாரன் ஐயா சொன்னாங்க இது மகளிர்க்கான ஆண்டு அப்படின்னார் ஆக இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு இது உண்மையிலேயே பலிக்கும் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறது பெண்களுக்கு எப்படின்னா தர்மஸ்தானாதிபதியும் யோகாதிபதியும் இணைகிறார்கள் துளாராசிக்கு இவர்களுடைய தர்மஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் யோகாதிபதி சனி பகவான் இரண்டு பேரும் இணைந்து இந்த ஆண்டு இருப்பதனால ஒரு யோகமான வாழ்க்கையை துளாராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் அதில் சந்தேகம் இல்லை நாலாவது ஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருப்பது பெண் கல்வியை சுக்கரன் சனி புதன் சேர்ந்து இருக்கிறது ஆகவே பெண் கல்வி மேலோங்கம் பெண்கள் வந்து பல்வேறு துறைகளில் பறிமுடிப்பார்கள் நல்ல நல்ல கல்விகளை கற்பார்கள் மெடிக்கல் போன்ற பெரிய எல்லாம் படிக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டாகும் வாகனம் வாங்குவதை பற்றி சொன்னாங்க வாகனங்கள் வந்து சனி பகவானோடு சேர்ந்து இருப்பதனால சுக்கரன் பழைய வாகனங்களை வாங்கினால் அந்த ஆக்சிடென்ட் பயம் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும் புது வாகனமாக வாங்கிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ராகு கேது பயிற்சிக்கு முன்பு வரை இருக்கக்கூடிய பலன் ஒன்று ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய பலன் ஒன்று அப்போது கேது பயிற்சி இந்த ஏப்ரல் பன்னிரெண்டில் ஆன பிறகு இவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ராசியில் இவங்களுக்கு கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் இருப்பதனால கணவன் மனைவி உறவில் ஒரு தன்மையான போக்கு இருக்கணும் நிறைய விட்டு கொடுத்து போகணும் விவாகரத்து விஷயங்களுக்குள்ளே இறங்கக்கூடாது விவாகரத்தை செய்து விடுவேன் மனைவி பார்த்து சொன்னாங்கன்னா நீ அதுக்கு தான் நான் இருக்கேன் மனைவி சொல்லிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவாகரத்து விஷயங்கள் கணவன் மனைவி பிரிவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது பதினோராம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் இவங்களுக்கு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இருக்கும் அருகில் உள்ள ஊருக்கே அவங்களுக்கு ஒரு கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி பல்வேறு நன்மைகள் அவங்களுக்கு நடக்கப் போகுது இந்த ஆண்டு அவர்கள் வந்து நிறைய நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்றாலும் ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ரோகஸ்தானாதிபதி ரோகஸ்தானத்திற்கு வருகிறார் ஆகவே இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் நல விஷயங்களில் மிகுந்த கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே இந்த ஆண்டு துவங்குகிற போது காலபுருஷ தத்துவத்துடைய ரோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் சனியோடு சேருவதனால்தான் இப்போ இந்த சபையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க அன்பர்கள் அத்துணை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உங்களுடைய பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தொற்று நோய்கள் உங்களை தாக்காதவாறு கவனமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆக இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல அந்த ரோக ஸ்தானாதிபதி வந்து அமர்வதனால துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த ஆண்டு மிகுந்த நன்மையை தரும் ஓகே சார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் சொன்னீங்க ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் இவர்களுக்கு அற்புதமான பரிகாரங்கள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டுமா தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் காமாட்சியமனை எப்பொழுதுமே இவர்கள் வழிபட வேண்டும் அந்த வழிபாடு குடும்ப வாழ்க்கையில நன்மையை தரும் எல்லா வகையிலும் பாதுகாப்பை தரும் இரண்டாவது ஆடை நல்ல புத்தாடைகள் வாங்கி கொடுப்பது ஆடை இல்லாதவர்களுக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொடுப்பது வஸ்திர தானம் சொல்கிறோம் இல்லையா நல்ல ஆடைகள் வாங்கி கொடுப்பது என்பது துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிகாரம் இன்னொன்று இவர்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானாக இருப்பதனாலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு படிப்பதற்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது இது எல்லாமே மிகச்சிறந்த பரிகாரமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும் துலாம் ராசி அன்பர்களே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த மந்திரத்தை மைண்டில் பதிய வச்சுக்கோங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம் மேடம் சொல்லுங்க சிவாயணம் மேம் விருச்சிக நேயர்களுக்கு இந்த புது வருட பிறப்பு மன தெளிவு தைரியம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை தரப்போற மிக சிறந்த வருடமா இருக்க போகுது ஏன்னா கடந்த ஒன்பது வருடமா ஏழரை சனி ராசியில் கேது ஏழில ராகு மறைஞ்ச குருன்னு பல சாதகமில்லாத கோச்சார அமைப்பு மாறி மாறி வந்து உங்களுக்கு இன்னல்களை கொடுத்துச்சு ஆனால் இந்த வருடம் நடைபெற இருக்கிற வருட கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்குது ஏப்ரல் மாதம் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ உங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் மாறப்போகுது அதே சமயம் அஞ்சில் ஆட்சியாக இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதனால் உங்களோட தைரியம் மதிப்பு மரியாதை ஆரோக்கியம் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது உங்க ஏழாவது இடத்துல இருந்த ராகு பகவான் ஆறாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ கணவன் மனைவி உறவுல இருந்த சிக்கல்கள் கசப்புகள் எல்லாம் நீங்க போகுது ஓகே விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவிட்டி எல்லாமே கிளென்ஸ் ஆகி பாசிட்டிவிட்டி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக ஐயா நீங்க சொல்லுங்க விருச்சிகத்துக்கு எப்படி இருக்க போகுது ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு மறைவான ஒரு விஷயத்த வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அந்த தனக்குள்ளே வந்து சில விஷயங்களை வந்து புதச்சி வச்சுருப்பாங்க இந்த விஷயங்களை வந்து அதனாலே அவங்களுடைய முன்னேற்றங்களை வந்து சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இது வரைக்கும் வந்து விருச்சிக ராசியிலே கேது பகவான் இருந்தங்காட்டிங்க இவங்க வந்து தனக்குத்தானே வந்து ஒரு தடைகளை வந்து போட்டுட்டு அதை தாண்டி வேலி மாதிரி போட்டுட்டு அதை தாண்டி வராமல் இது வரைக்கும் வந்துருப்பாங்க ஆனால் இவர் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து வர ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் மாறும்போது அதே சமயத்தில் அதாவது பன்னெண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இப்போ பதிமூணாந்தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி அணிக்கு குரு பயிற்சி நடக்கும்போது குரு பகவானோட பார்வையும் இவங்களுக்கு ஒன்பதாம் பார்வைங்கிறது குரு பகவானோட வலுவான பார்வை அந்த பார்வையும் இவங்களோட ராசியிலே வந்து விழுகும்போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சொல்லுங்களேன் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சார் இந்த விருச்சிகத்துக்கு எப்படி தான் இருக்க போகுது பொதுவாகவே குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மைதான் இருந்தாலும் அந்த குரு பகவானே கும்ப ராசியில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டாட முடியாது உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஏன் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா ஓ மைக்கிரான்கிற ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் கண்டிப்பாக குரு பகவான் கும்பத்துக்கு போல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து வருண பகவான் மூலமாக மக்கள் திண்டாடுறது அல்லது நோய் நொடிகள் மூலமாக மக்கள் திண்டாடுறது சராசரியான வாழ்க்கையை வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாட முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் சங்கோச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரபஞ்ச கணிப்புப்படி நான் சொல்லக்கூடிய உறுதியான விஷயமாக வந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி விருச்சிகராசியை பற்றி பேசும்பொழுது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சகோதரி அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து எந்த இடத்துல வந்து தடையில்லாமல் தெளிவாக தமிழ் உச்சரிப்பு சொல்லக்கூடிய சகோதரியை இந்த நேரத்தில் நிகழ்ச்சி சார்பாக நான் பாராட்டுறேன் அதே சமயத்தில் சகோதரி தெளிவாக சொன்னால் கூட சகோதரர் மலிவாக சொன்னார் அதையும் சந்தோஷப்படுறேன் ஏன்னா குரு வந்து கும்பராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதை வந்து இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஒருவர் மைனஸாக சொல்கிறார் அப்படின்னா ஒருவர் ப்ளஸாக சொல்லுவார் ஒரு ஒரு உயரமாக சொன்னார் அப்படின்னா ஒரு ஒரு தாழ்வாக சொல்வார் அப்படிங்கிறது தான் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு வந்து கடந்த வருஷங்கள் இருந்த விட இந்த வருஷம் நல்லது அப்படின்னு இருந்தால் கூட கோச்சார ரீதியாக பிரபஞ்ச கதி ரீதியாக பிரசன்ன ரீதியாகவே தேவையில்லாத சங்கடங்கள் வந்துகிட்ருக்கும் தேவையில்லாத ஒரு சங்கோஜங்கள் இருந்துகிட்ருக்கும் குடும்பத்தில் வந்து பெண்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருந்தால் கூட ஜாதக கட்டப்படியே பெண்கள் கூட திண்டாடக்கூடிய திணறக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும் இருமுறைக்கு பல முறை யோசிக்கணும் பல முறைக்கு நூறு முறை யோசனை பண்ணி செய்யக்கூடிய அமைப்பத்தை இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக மாவு கட்டு அப்படிங்கிறது பரவாயில்ல தன்னுடைய வீட்டிலேயே கைகால் கட்டி உட்காரக்கூடிய சூழலும் இந்த வருஷம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தத்தோடு இந்த நேரத்தில் பதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் விருச்சிகம் கொண்டாட்டம் இல்லை திண்டாட்டம் தான் கவனம் அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் பரிகாரம் அப்படிங்கிற வந்து பகலில் பார்த்து பேச அந்தியில் அதுவும் பேசாதுன்னு சொல்கிற மாதிரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுனா சரி நம்ம வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் வேகமாக செயல்பட்டால் முன்னேறலாம் அப்படிங்கிறது ஆங்கில பழமொழியோட தத்துவம் ஆனால் நம்ம சொல்கிறது வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் வேகம் அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படு அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறத பெற்றவங்க சொல்கிறத மற்றவங்களாக கூட பெரியவங்களாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஓரளவுக்கு ஆலோசனையை கேட்டுக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்காகத்தான் வலைதளத்தை பார்த்து அதற்காக ஃபோட்டோ போட்டு வாழ்வதை கட்டுப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருந்தாலும் அதை வந்து ஆற அமரை யோசித்து மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எது சாதுவாக இருக்குதோ நமக்கு எது ஏதுவாக இருக்குதோ அதை மட்டும் மேலை நாட்டில் எடுத்துக்கிறோம் இங்கே பழங்கால பழக்க வளர்த்த வந்து நம்ம சராசரியாக வந்து மதிக்கிறது அப்படிங்கிற விட மறந்துடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் சராசரியான பழக்க நம்மளுடைய பழக்க தன்னுடைய அதாவது தன்னுடைய தன்னுடைய நாட்டில் பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சான்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கம்பா இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் வம்பு வண்ணாமல் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த கரோனா காலத்தில் கூட நம்ம தெம்பாக வாழ முடியும் அப்படிங்குறத பரிகாரம் ரிச்சிகம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு தெளிவான விளக்கம் ஐயா கொடுத்துருக்காரு அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அம்மா சொல்லுங்க எதிலும் நிதானமாகவும் யோசித்து செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களையே தரப்போகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேம்பாடு அடைவீர்கள் உங்களுக்கு நிதித்துறையும் நன்றாக இருக்கும் பல்வேறு இடங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை அதிகமாக இருக்கும் திருமணமான பெண்களுக்கு கணவனிடம் விட்டு கொடுத்து சென்றீர்களேயானால் நீங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலையை அனுபவிக்கலாம் மன நிம்மதியையும் அனுபவிக்கலாம் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அனைவரும் படிப்பில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படுகிறது ஆசிரியர்களின் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் நன்றாக படித்து கல்வியில் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் குரு தனது இன்னொரு மற்றொரு வீடான மீனத்திற்கு செல்லும் காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை அமைய போகிறது சனி ஆகும் காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள் ஏற்படும் நீங்கள் கவலையே தேவையில்லை பெரிய நோயாகவே இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் போராடி நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் ரிசபத்தில் சுக்கரன் பெயர்ச்சியாகும் காலகட்டங்களில் ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு சுக்ரன் இடம்பெயர்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகமாக உள்ளது நீங்கள் தொற்று நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் மேலும் வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியமாகிறது நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புவோர் இக்காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்களில் முயற்சி மேற்கொள்ள உங்களுக்கு சாதகமாக அமையும் மூலம் பூராடம் உத்திரடம் ஒன்னாம் பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இங்கே வீண் வம்பு வழக்குகளில் ஏற்படுத்தி கொண்டு நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்களிலும் ஈடுபட்டு தேவையில்லாத செலவுகளை செய்கிறீர்கள் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட உங்களுக்கு வாழ்வில் மேம்பாடு அடையும் மூல நட்சத்திரக்காரர்கள் அனுமன் அவதரித்த மூல நட்சத்திரக்காரர்களான நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இன்மையால் குழந்தைகளையும் சேர்த்து நீங்கள் பாதிப்பு உள்ளாக்குகிறீர்கள் அனுமன் திருப்பாதம் பிடியுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் உத்தரடம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் படிப்பில் மேலோங்கி விளங்க முருகன் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் கவனமாக அம்பெய்தினால் நிச்சயம் இலக்கை சென்றடையும் அப்படின்னு தனுசு ராசிக்கு சொன்னாங்க ஐயா நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது எதிலும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கும் தனுசு ராசி நேரங்களே இதில் மூல நட்சத்திரக்கான விஷயத்த சொல்றேன் இப்போ மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு குரு பக்தியும் தேசபக்தியும் அதிகமாக இருக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை உயர்த்தி விடுறதுக்காக அவங்களோட அதிக நேரத்தை செலவு பண்ணீங்க ஒரு கம்பெனியில் மேலூர் நட்சத்திரக்கார மேனேஜராக இருந்தால் அவர் கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா வெகு விரைவில் முன்னேற்றம் பெற்றுருவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு மனதில் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மன அழுத்தம் குறைய இந்த மண்பாண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் பின்னே மலை பிரதேசங்களுக்கு பயணம் செய்யலாம் இப்போ வெளிநாடு செய்யணும் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க புற்று வழிபாடு செஞ்சிங்கன்னா வெகு விரைவில் வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் புதுசாக உருவாகும் அப்புறம் அதரசத்தை நீங்கள் தானமாக கொடுத்திங்கன்னா அதிசயமான நன்மைகள் நடக்குங்க சந்தனத்தை வைங்க சந்தோஷமாக இருங்க புராட நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு அதன் மூலியமாக பல விஷயங்களில் பாதித்து இருப்பீங்க அதனால் நீங்கள் உணர்ச்சிவாசப்பட்டதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அப்படி நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதா இருந்தால் மலர் முழுவதில் பார்த்தீங்கன்னா இந்த செரி அப்படின்ற செரி பிளாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா உணர்ச்சி வசதி குறையும் அதன் மூலம் மிக நிறைய நன்மைகளை பெற முடியுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அவசரத்தினால பல விஷயங்களை அனுபவி பிரச்சனையில் மாட்டி அதனால் குழப்பம் குடும்பத்தில் நிறைய விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால்நட் என்ற ஒரு மலர் மருத்துவத்தை எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை மேன்மேலும் மேலே முன்னேறுங்க ஓகே தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை அப்படின்னு சொன்னாங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடித்து ஜெயிக்கிறவங்க மேசம் படித்து ஜெயிக்கிறவங்க மிதுனம் பேசி ஜெயிக்கிறவங்க தனுசு அவ்வளோ பேச்சாளர்கள் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு த ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுனால வாக்குனால பிரச்சனைகளை சந்தித்தாங்க அந்த வாக்கு பிரச்சனைகள் இப்பொழுது மாறப்போகுது அதே மாதிரி நகை சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த நகை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து உங்கள் நகை வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்கு இருக்குது இதில் மூலம் போராடம் எல்லாமே சுனிதாவும் நல்லா பேசிட்டாங்க மோசஸும் நல்லா பேசினாங்க இதில் உத்திராடத்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் உத்ராட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வாசலில் இருக்க கதவுல வெடிப்பு இருக்கும் அல்லது ஒரு ஓட்டை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஏதேனும் ஒரு கணக்கு வழக்காகவோ இதையோ ஒன்று பேசும் பொழுது வீட்டில் சண்டை நடக்கும் இந்தது ஆதி காலத்துலேருந்து இருக்கும் இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு அசுபமான ஒரு விஷயங்களுக்கு அடிக்கோள் தான் அந்த கதவுல ஓட்ட விழுகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பிறந்த கிழமை அன்று வேப்ப அதாவது வேப்ப மரம் அல்லது தென்னை மரம் இதில் முக்கியமாக தென்னை மரத்துக்கு வந்து வீட்டில் இருந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போய் ஒரு செம்பில் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து நிறை குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை சொல்லி ஒன்பது வாரம் ஊற்றிட்டு வந்தாங்கன்னா இந்த உத்திராடத்துக்கு இதுவரை இருந்த பிதிர் தோசம் திருமண சம்பந்தமான பாதிப்பு குழந்தைகள் இல்லாத தன்மை வீட்டை விட்டு பிரிஞ்சவங்க பிரிஞ்சு சேர முடியாதவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்துல குரு பயிற்சியாகிறாரு நாலாம் இடம் என்ற வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறார் மூணாம் இடம் சிறு முயற்சி நாலாம் இடம் வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம் அப்போ நாளில் சுப கிரகங்கள் ஏதேனும் வந்தாலும் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இதில் நாலாம் இடத்துல குரு வரும்போது எல்லா நூல்களும் அசுபங்களை சொல்லியிருந்தாலும் கூட ஒரு சுபம் நடக்கும்னு அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆக குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் மையம் அதன் மூலம் இப்போ சொன்ன பரிகாரத்தின் மூலம் நீங்களும் வளம்போடு வள வளமோடு நலமோடு வாழணுன்றதை கேட்டுக்கிறோம் ஓகே சார் இது வந்து கதவில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க செய்யக்கூடிய பரிகாரம் பொதுவாக தனுசு ராசிக்கு உரித்தான பரிகாரமே தனுசு ராசி அவங்களுக்கு வந்து இப்போ ஆறாம் இடம்ன்றது சுக்கரனோட வீடு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் எப்போது பகையாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாகிறதுக்கு வெள்ளியில் ஒரு காயினும் தங்கத்தில் ஒரு காயினும் இணைச்சி நம்ம போடலாம் குருவும் சுக்கரனு சேர்ந்துருக்கவங்களும் இதை போடலாம் அதே மாதிரி குருமார்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு குருமார்களுக்கு பணிவிட செய்யணும் ஏன்னா அதைத்தான் ஆஞ்சநேயருக்கு அங்கே சொன்னாங்க அவர் குருவுக்கு பணிவிடை செஞ்சார் புகழ் பெற்றார் அப்போ குருவுக்கு பணிவிடை செய்கிறவங்களும் தாய் தந்தையரை பேணி காக்கிறவங்களும் கட்டாய எந்த இடர்பாடுகளையும் இருக்க மாட்டாங்க ஓகே அதுதான் மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வமே நான்காவது இடத்துல இருக்கு நிச்சயமா அம்மா அப்பா குருவை இறுக்கி பிடிச்சுக்கோங்க சக்சஸ்ஃபுல்லாக வாழுங்க அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் மேடம் சொல்லுங்க உடைப்பே உயர்வு என கூறும் மகர ராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவே அமைந்துள்ளது இரண்டாம் இட குருவோடு புத்தாண்டு உங்களுக்கு பிறக்க இருப்பதால் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவுங்க குடும்பம் விருத்தி அடையும் பணப்புழக்கம் இருக்கும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை ஏப்ரலில் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு பிறகு வேலை பலு அதிகரிக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் சிறு குடியிருக்கும் வீட்டில் சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம் இப்போ வெளிநாடு செல்ல கல்விக்காக மேற்படைப்பிற்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பவர்களும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஓகே மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐயா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்க போகுது மகரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து முற்பதிவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த ராகு கேத பயிற்சியும் குரு பயிற்சியும் நடந்ததுக்கு அப்புறம் தான் சில அப அசுபமான பழங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா தொழிலில் வந்து சின்ன சின்ன தடைகள் வரும் அது ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி வந்து கண்ணில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கும் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த அதாவது வந்து குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஆபரணங்களில் வந்து நம்ம வந்து அடகு வைக்கிறதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் மிஸ்ஸாக மிஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதன் பிறகு அவங்களுக்கு வந்து தாயாருக்கு வந்து உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க வந்து இந்த இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு வரனால சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து அமையறதுக்குண்டான வாய்ப்பும் வண்டி வாகனங்களில் வந்து சீர்திருத்தங்கள் பண்ணுறதோ இல்லை புதுசாக எடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்போ வந்து இந்த சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக வந்து நம்ம நம்மளுடைய அதாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தனு த இரண்டாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு என்னென்னா ஒரு சில முயற்சிகள் பண்ணும்போது அதில் வந்து சில தடைகள் ஏற்படுறதுக்கும் இல்லை அதில் வந்து ரொம்ப பெருமுயற்சி பண்ணி தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா பயிற்சி வந்து சனி வந்து அதிசாரமாக வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் தன இது கும்பத்தில் வந்து ட்ராவல் பண்ணுவார் அந்த சமயத்தில் மட்டும் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை பற்றியோ இல்லை தொழிலை பற்றின விஷயங்களை வந்து செயல்படாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஓகே சார் ஐயா இவர் சொன்னார் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே மகரத்தால் வெற்றியை எட்டியாவது பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்தில் மகரம் தகரத்தை தங்கமாக்குமா அவங்களும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாக மகரத்துக்கு சொல்லிட்டாங்க அதாவது மகர ராசிக்கு வந்து எப்படி வந்து இருக்கும் அதாவது நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உடல் உபாதைகள் அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை ஏன்னா உலகமெங்கும் நோய் இருக்கும்போது தனக்குள்ளே ஒரு பயம் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும் இருக்கும் இது இப்போ வரக்கூடிய புது நோய் எனக்கு வந்துடுமா இது எனக்கு பாதிச்சிருமா என் குடும்பத்தில் பாதிச்சிருமா யாருக்காவது பாதித்தாலும் எனக்கு வந்துடுமாங்கிற யதார்த்த பயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு அடுத்தது நம்ம வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு போயிடுவோம் ஏன்னா எது தாக்கினாலும் கடைசியில் க பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக தான் நம்ம மனிதனுக்கு தாக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இப்போது மகரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகரத்தில் இந்த ஜனவரி ஆரம்பிக்கும்பொழுதே தன்னுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ தன்னுடைய ராசியில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சந்தனைகள் நிறையா இருந்துருக்கும் அது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழில் மகரத்துக்கு போயிடுறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எதை கடந்து போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியும் புதனையும் கடந்து போகிறார் சனி புதனும் கடக்கும்போது இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் மகர ராசி அன்பர்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கட்டிடத்தை விற்பனை செய்யக்கூடிய செங்கல் மணல் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இருந்துருக்கும் இருப்பினும் ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து இன்னொரு பழுவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மகரத்துக்கு போகிறான்னு சொன்னேன் அந்த மகர ராசியில் இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இருந்து மார்ச் முப்பது வரைக்கும் இருந்துருக்கு அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவுகள் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்றுக்கு மேலே மார்ச் முப்பதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்கு போகிறார் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் எப்போ ஏப்ரல் இருபத்தேழு வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் அதேமாதிரி சகோதர சகோதரருக்கு வேண்டி பல விஷயங்களுக்காக இவங்க செலவு பண்ணுறது காலேஜ் படிப்பு கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் இப்போ கல்யாணம் ஆக மாட்டேங்குது நான் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாது கல்யாணம் ஆகிடலாம் பல அஸ்ட்ராலஜரை பார்க்குறது ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏப்ரல் இருபத்தேழுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சின்ன சின்ன முயற்சியும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதுக்கப்புறம் மே இருபத்தி மூணுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா மேஷராசிக்கு வர்றார் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாம் பழைய பொருட்கள் கொடுத்து பூசாக எதாவது வாங்கலாம் தாயார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினெட்டு வராது அப்போது சொந்த பந்தங்களில் கல்யாணம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணோம்னா அந்த விஷயம் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது சிம்பிளாக வீட்லேயே வச்சு எப்படி எப்படி பண்ணுறது அரசாங்கம் போட்ட கட்டுப்பாடுக்குள்ளே ஏதாவது நம்ம வந்து செயல்படுத்த முடியுமா இப்படி எல்லாம் பல யோசனைகள் அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஜூலை பதிமூணுக்கு மேலே மிதுனத்துக்கு வராங்க அப்போ வேலை வாய்ப்பு புதுசாக தேடலாமாங்கிற சிந்தனைகள்லாம் அவங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும் ஏற்கனவே சொன்ன நோய் அந்த பயங்கள் எல்லாம் பார்த்துட்டேன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆகஸ்ட் ஏழுக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பிரயாணங்களை பற்றிய சிந்தனைகள் ஏதாவது அதாவது பிரயாணம்னா இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்தாச்சு ஏதாவது கோயில் திறந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் பரிகார முறைகளை பண்ணிட்டு வந்துடலாம் அஸ்ட்ராலஜியை பார்க்கலாம் ஏன் நம்மளுக்கு இப்படியே இருந்துட்டுருக்கு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் மேல் படிப்புக்கு பண்ணுறது வெளிநாடு பிரயாணம் ஏதாவது பற்றி சிந்திக்கிறது இதெல்லாம் செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு மேலே அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வேலைவாய்ப்பு மரியாதை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியான வெற்றிகள் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது இது போன்ற வாய்ப்புகள்லாம் நவம்பர் பதினொன்றுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கிறது ஏன்னா இது உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நம்ம வரும் இந்தியா தேசத்தில் மட்டும் கிடையாது அப்போது உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல லாக்காக இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பியும் டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே விரயங்கள் இருந்துருக்கும் பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே ஏதாவது வேலை இருந்ததுன்னா போக்கு சொல்லி மாற்றக்கூடிய தன்மைகள் சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வருஷம் பூரா இருக்க பலன் சொல்லிட்டேன் ஓகே இவங்களுக்கான பரிகாரம் சார் பொதுவாக பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்ப சுவாமின்னா கலோ சாஸ்தா சுப்ரமணிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதியம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்தூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தேன்னு சொல்கிறாங்க அதாவது முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய பலனை கொடுத்துட்றாரு விஷ்ணுவுடைய பலனை கொடுத்துட்றாரு சாஸ்தாவுடைய பலனை கொடுத்துட்றாரு ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்ய முயர்வான் ருத்ரஸ்ட சூர்ணம் சுரசன்யநாதம்னு சொல்கிறான் ருத்ரன் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்போ சிவனுடைய பலனையும் முருகன் கொடுத்துட்றாரு மகாவிஷ்ணுடைய முகம் ரெண்டாவது முகம்னு சொல்லுவாள் அந்த இரண்டாவது முகத்துடைய சுகத்தையும் கொடுத்துடுறாரு அடுத்தது பார்த்துட்டுலாம் முருகனுடைய அனுகிரகமும் கொடுக்குறாரு கலியுகத்திலையும் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ சனி பகவானாக இருக்கும்போது சாஸ்தா ஐயப்ப சுவாமியை வேண்டின்றார் ஐயப்ப சுவாமி யார் ருத்ரன் அதே சமயத்தில் ஹரி ஹரன் அப்போது அங்கேயும் சிவபெருமானோடையும் மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகமும் நமக்கு கிடச்சிருது நினச்ச காரியங்கள் நல்லா நடக்கும் சனிக்கிழமை நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம வீட்டிலே இருந்து அர்ச்சனைகள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அது நல்ல முன்னேற்றத்தை தருமா மகர ராசி அன்பர்களே எதையும் மறந்தாலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதை மட்டும் மறந்துடாதீங்க கூடவே கந்த பெருமானையும் பெருமானையும் இறுக்கி பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் சொல்லுங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா கும்ப தான் வந்து இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கை சுபருங்கிற குரு பகவானே வந்து இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தன் வீட்டில் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவது அப்படின்னா பொருளாதாரத்தில் மேன்மை அடைக்க போகிறவங்க யாருங்கன்னா இவிதான் முதன்மையாக இருக்க போகிற ராசி இதுவே வந்து வெளிநாட்டில் வேலை வேலைக்கு முயற்சிக்கிற மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம் கட்டும் இதில் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்திகள் கைகூடும் அது கைகூடும் பழைய வீடு வண்டி வாகனங்களை லாபமாக விற்பனையாகும் இந்த ஆண்டு சிறப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னால இசீக்வல் டு லாபம் அப்படின்னு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு அடுத்ததாக கும்பரசிக்கு எப்படி இருக்க போகுதா ஐயா சொல்லுங்கள் பண வரவு இந்த வருஷம் இருக்குங்க ஆனால் எதுலேயுமே லாபகரமான விஷயங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது பண வரவு இருக்கும் அதே சமயத்தில் புதுசாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது லோன் இந்த மாதிரி அதே மாதிரி பத்திரம் இது சம்பந்தப்பட்ட இடத்துல டாக்குமெண்ட் இது சம்மந்தப்பட்ட இதில் வந்து கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக கையாளணும் ஏற்கனவே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து ஏழரா இடம் சனியில் ரொம்ப அவதிப்பட்டுருக்கேங்க இருந்தாலும் இந்த கையெழுத்து போடுறதுல வந்து ரொம்ப நீங்கள் படித்து பார்த்து தான் கையெழுத்து போடணுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த குரு மீன ராசிக்கு மாறினதுக்கப்புறம் உங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபகரமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க மருத்துவ படிப்பு அதே மாதிரி வளி வெளிநாட்டு சம்மந்தமான பிரயாணம் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் அரசு வேலையில் முயற்சி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதாவது நான் சொல்கிறது மார்ச் மாதத்துக்கு மேலேன்னு வச்சுக்கிடுங்க இந்த சூரிய வழிபாடு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய ஓரையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளாடி அந்த சூரிய பகவானுக்கு சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வார வாரம் இந்த சூரிய வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்க அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் பூராவே உதவணும் அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றியோருக்கு ஏன் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் நீங்கள் ரொம்ப மனக்கவலையில் தான் இருக்க போறீங்க ஸோ இது மாறதுக்கு தான் இந்த பரிகாரம் நிச்சயமா சார் ஐயா அவர் சொன்னார் கும்பம் சிறப்பாக இருக்குன்னு இவர் சொன்னார் பத்தரம் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கும்பம் கோபுர உச்சியை எட்டுமா அந்த ஆண்டு கும்பத்துடைய பலன்கள் அவங்க இரண்டு பேர் சொன்னதுமே சரிதான் கலவையான பலன்களாக இருக்கிறது இந்த கும்பத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் இருக்கிறார் அப்போ குடும்பம் இவர்களை அரவணைத்து செல்லும் இப்போ முதியோராக இருக்கும் நம்மளை கொண்டு போய் கவனிக்காமல் விட்டுவிட்டாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னுங்கிற இடத்துல பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும் கும்பத்துக்கு லாபத்திற்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது அதுவும் குரு பகவான் தான் அப்போது வாழ்க்கை லாபமாக அமைய போகிற ஒரு காலகட்டம் அப்படித்தனாலும் அதுக்கு பொருள் எடுக்கணும் இரண்டாவது ஒரு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒருத்தருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஆண்டு அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருது அரசியல்வாதிகளுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நிறைந்த லாபத்தை தரப்போகிறார் நல்ல ஒரு பதவி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு வருகிறது அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொண்டவர்கள் அதனால் அவர்களுடைய முன்னேற்றம் அலுவலக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டு நீங்க போகிறது இதில் இன்னும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் வருவது என்பது கும்பராசிக்கு மிகப்பெரிய தன லாபத்தை கொண்டு வந்து தரும் நாலாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த ராகு பகவானால் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி பெண்களுக்கு உடல் நலத்தில் சில பாதிப்பு இருக்கும் பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய உடல் உபாதைகள் அதிகம் வருத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சகோதரருடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை தரலாம் கும்பராசிக்கு அதே மாதிரி புதியதாக வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அது நண்பர் அருமையாக சொன்னார் அது வீடுமனைகள் வாங்குகிற யோகம் இருக்குது ஆனால் அதை வாங்குகிற போது பத்திரப்பதிவில் கவனமாக இருக்கணும் வில்லங்க சான்றிதழ் விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் இப்படி சொத்து சுகங்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகணுங்கிறவங்க ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் வேணும் உருவாக்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் உடல்நல உபாதைகள் இருக்கலாம் இதையெல்லாம் நம்ம கொள்ளணும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு அதுக்குரிய பட்டம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரெகனேஷன் கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் இதெல்லாம் நன்மை இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அது வகையில் இருக்குது ஓகே சார் கும்பத்திற்கு வரக்கூடிய லாபத்தை கஷ்டப்படாமல் லாபகமாக எடுக்கணும் அதே சமயம் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடணும்னா அதற்கு உரித்தான பரிகாரம் என்ன சார் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் கும்பமுனியாம் அகத்தியனை வழிபட வேண்டும் ஓம் அகத்தியாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே அவர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் அப்படி சொல்ல சொல்ல வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு குறிப்பாக அவர்கள் சந்தன மாலை அணிந்து கொள்ளலாம் சந்தன மாலை அணிந்து கொண்டால் மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னா சந்தன மாலையை அவர்கள் அணிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை உருவாக்கி தரும் அற்புதமான பரிகாரமாக அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கோபுர உச்சியை எட்டுவதற்கான அற்புதமான வழிமுறைகள் இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்ததாக கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வருஷம் எப்படிங்க இருக்க போகுது மேடம் சொல்லுங்க ஓம் கணபதியே போற்றி ஓம் குருவே போற்றி புது யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூரே நீ மீனத்தில் குழவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளி ஆகா ஆரே அகம் பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சமுண்டு பாரே நீ கோணத்தில் இருந்த பெருக்கு பகருவாய் நற்பணனை அறிந்து நீதான் ஏரே நீ போகருட கடாச்சத்தாலே எமலோகம் சேர்வனடா இயம்பினேனே இப்பாடல் புலிபாணி சித்தர்கள் அருளியது இத்தகைய பெருமை கொண்ட தனகாரகன் ஆட்சி கொண்ட மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் இதோ குடும்பத்தில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின் விலகுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உத்தியோகத்தில் கிடைக்குங்க லேசான பதற்றம் இருக்கதாங்க செய்யும் புதிய முயற்சிகளை உருவாக்கி அதன் மூலம் கடுமையாக உழைப்பீங்க அதன் மூலம் தனவரவு அதிகமாகுங்க

ஒரு சுப செலவு இவங்க பண்ணிக்கிறது இந்த நாளத்தை நல்லது ஏன் அப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி இன்னும் கொஞ்சம் நாளில் ஏப்ரல் மாசத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கே வர வர்றதுனால ஜென்ம குருவில் வந்து ராமனை வனவாசம் போனோம் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம வந்து இடமாற்றமாகவும் ஒரு வீடு மாற்றத்தாகட்டும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு போகிறது மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு போகுது ஸோ அதனால் நீங்களே ஏற்படுத்தி கொள்வது நல்ல விஷயம் உங்களுடைய குடும்பாதிபதியும் ஒன்பதாம் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இந்த ராசிநாதன் உங்களுக்கு இந்த காலத்தில் மிகப்பெரிய புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அதே பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் வருமான நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அதை பற்றி கவலை வேண்டியது உத்தியோகம் தான் உங்களுக்கு சிறப்பு கால அதாவது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் இன்னைக்கு திக்பலம் பெற்றிருக்காரு அதாவது கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக உத்தியோகம் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களும் மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க உஷாராக இருந்துக்குங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி வெறிய இருக்கிறதுனால சொந்த தொழில் பா பார்க்குறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் மாதிரி உங்களுடைய முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய போகுது அதில் மாற்றம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலு ப்ளஸ் ஏழு கூடிய புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய எண்ணிய காரியங்கள் நிறைவேற போகுதுங்க அதுதான் விஷயம் லாபாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து விரயத்துக்கு போக போகிறாரு அதனால் வீட்டில் ஒரு நல்ல சுபத்துக்காக ஒரு விரைச்சலை செய்யும்போது உங்களுடைய பாதிப்பில் வந்து நிச்சயமாக நீங்கள் விலக முடியுங்க மீனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் மீனராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது மீனராசிக்கு இந்த வருடம் பார்க்கும்பொழுது குரு பகவான் ராசினுடைய அதிபதி மீனத்தினுடைய அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முதல் ஐந்து மாதங்கள் அதாவது ஏப்ரல் நான்காவது வாரத்துக்கு முன்பாகவே இவர்கள் இருக்கும் கையில் இருக்கும் பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேண்டாகவோ அல்லது ஒரு ஆஃபீஸ் வளர்ச்சி அதாவது ஆஃபீஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது அல்லது இன்டீரியர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது அல்லது வீடு ஏதோ ரெனோவேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை கையில் இருக்கிற பணத்தை நல்ல ஒரு சுபவிரயம் பண்ணுறது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் லாபாதி லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மெதுவாக இயங்கும் முதல் ஐந்து மாதங்கள் இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதங்கள் தொழில் மிக பொறுமையாக இயங்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ட்ராகவும் வேகாகவும் இருக்கும் அவசரப்பட்டு இந்த டைமில் ரியாக்ட் பண்ணி வேலையை மாற்றுறது அல்லது வேலையை விட்டு நிற்கிறது அல்லது தொழிலை மாற்றுறது இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஆண்டினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் மீனத்திற்கு வந்த பிறகு ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்த பிறகு பொருளாதாரம் அதிகரிக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் முதல் ஆறு மாதத்திற்கு பிறகு இருக்கும் பட்சத்தில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி ஆப்பிள் இரண்டாவது வாரம் பிறகு ஆப்ரல் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு ராகு பகவான் வருவது கணவன் மனைவியிடையே அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அப்பா அம்மா கூட வீட்டில் இருக்க பெரியவர்களோட நிறைய பிரச்சனை வரும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் நிறையா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் பொறுமையாக இருக்கணும் உங்கள் மேலே தப்பு இல்லாமல் குற்றம் சுமத்தினால் கூட சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்டுட்டு சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறன்ற மாதிரி பேசணுமே தவிர விதண்டாவதம் பேசக்கூடாது குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் கணவன் மனைவி எங்கேயாவது வாரத்துக்கு ஒரு முறை வெளியில் போகணும் எங்கேயாவது டூர் டிராவல் போகணும் முக்கியமாக குழந்தைங்களை வீட்டில் விட்டு போகணும் தாத்தா பாட்டிங்கிட்ட அவங்களையும் கூட்டு போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டில் விட்டுட்டு கணவன் மனைவிக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கான சூழ்நிலை இவங்க ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி திருமண முயற்சி செய்கின்ற மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது இந்த வருடம் ஏப்ரல் நான்காம் மாதத்துக்கு பிறகு மீன ராசிக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு வருகிறார் அதனால் அரும்பாடு பட்டாவது அதிரிபுதிரியாக ஒரு டென்ஷன் இல்லையாது கல்யாணம்ன்றது நடந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனாலும் ஒரு பதட்டத்துடன் திருமணம் நட நடந்து முடிஞ்சிருந்ததற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தை முயற்சி தாமதமாக இருந்தாலும் கீப் ஆன் ட்ரை பண்ணுறங்க ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் சனியும் பார்ப்பார் இருந்தாலும் சனி சந்திர திருவோண நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது கடகராசி உங்களுக்கு ஐந்தாம் இடம் அந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி போகும்போது இது மறைமுக புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்துகிறது அப்போது சனி வக்ரம் வேறு ஆவார் அடுத்த ஆண்டு அப்போ கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரு பலனை தர இயலாது அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் கீப் ஆன் ட்ரெயின் கீப் ட்ரெயின் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு ஆப்ரல் மாதம் வருகின்ற மாதம் அதாவது வருகின்ற ஆண்டு ஆப்ரலுக்கு பிறகு அடுத்த எட்டு மாதத்தில் குழந்தை பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலம் உங்களுக்கு பொறுமை நிதானத்தை கையாண்டால் வெளியில் எங்கேயும் செல்லாமல் சிக்கனத்துடன் இருந்தால் கோவிட் டைமில் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பட்சத்தில் இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த ஆண்டு அதாவது வீட்டில் கணவன் மனைவி கூட சண்டை வரத பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து போய் ரியாக்ட் பண்ணாமல் அவங்க மேலே தப்பில்லாமல் சொன்னாலும் பொறுமையாக இருந்து விவாதத்தை வளர்க்காமல் இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஓகே சார் என்னதான் மீன் வந்து கடகட கடலு மூவ் பண்ணாலும் கூட அப்பப்போ அந்த மீன் வலை வந்து அதனுடைய ஓட்டத்தை தடுக்குதே சார் இந்த வலையை தகர்த்தெறிவதற்கான ஒரு வழிமுறை பரிகாரம் சொல்லுங்கள் இவங்க பேசாமல் இருக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு பரிகாரம் ஆது இவங்க எதுவுமே செய்யாமல் இருக்கிறது என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் பரிகாரம் பொதுவாக இந்த டைமில் அந்த கோவிட் டைமில் ரிஸ்க் எடுத்து ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரிலாம் வெளியில் போகாமல் வருகை வாய்ப்பு இந்த ஓமைக்கிறானால வாய்ப்பு லாக்டவுன் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனால் ரெண்டு 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 ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சுக்கரன் ஆறாம் எண்ணெய் குறிக்கிறவர் அது ஆறு போராட்டத்தில் வந்திருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கணும் மீனராசிக்காரங்களுடைய பொதுவான பரிகாரம் நீங்கள் கேட்டீங்க மீனராசிக்காரங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னென்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறார் அப்போ அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு எங்கள் ஊர் சேலம் பக்கத்தில் இருக்குது ஸோ திருச்செங்கோடுக்கு வாய்ப்பு இருந்தால் சென்று வருவது நல்லது இல்லை என்றால் அவர்கள் அவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ஒரு ஒரு சனிக்கிழமையும் காலவைரவரை வழிபடலாம் ஒவ்வொரு மாதமும் மா பனிரெண்டு மாதம் இந்த வருஷம் பனிரெண்டு மாதத்திலும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்புறை அஷ்டமி வரும் அந்த தேய்ப்புரை அஷ்டமி என்று வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கால சிவாலயங்களுக்கு சென்று அங்கே கால வைரவருக்கு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனையும் தொழில் செய்யும் தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தின் பேருக்கு வியாபார ஸ்தலத்தின் பேருக்கு ஒரு அர்ச்சனையும் செய்யும்போது இந்த இடத்துல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் ஒரு நல்ல பரிகாரமாக இந்த ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்கும் தப்பிப்பதற்கான ஒரு மார்க்கமாக இந்த காலபைரவர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யும் போது ஒரு மார்க்கம் கிடைக்கும் நிச்சயமா அந்த வழிபாடு செய்யுங்க அது கூடவே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கேட்டு போனதில்லை இதே மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் பத்தி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதனால இணைந்திருங்கள்